வண்டி இழுக்கிற இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவது, வேற போக்கு இல்லாம இதை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நாள் பூரா இந்த வண்டியை மாடா எடுக்கிறேன். கிடைக்கிற கூலியோ என் குடும்பத்துக்கு அற வைத்து கூட போதலம்மா. அதோ பாருங்க, ரிக்ஷாக்காரன் நிம்மதியா தூங்குறான். வேலையும் சுலபம், கூலியும் அதிகம். அவன் பாடு தேவலாமா? அப்ப சரி, நான் வரேன். ஆகட்டுமா, கள்ளுடா. ஏம்பா, இந்த ரிக்ஷா தொழில் பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? நீங்க வேற ஏமா வயித்தறத்துல கிளப்புறீங்க. மிதிக்கிற ஒவ்வொரு மிதிக்கும் ஒவ்வொரு நரம்பு புடைக்குது தெரியுமா? அப்படி நாள் பூரா மிதிச்சா கூட 5 ரூபா காசுக்கு அவஸ்தப்பட வேண்டியது இருக்கு. டாக்ஸி தொழில் இருக்கே, அவன் பாடி எவ்வளவோ பரவாயில்ல. 4 கிராக்கி ஏத்துறான், 40-50 சம்பாதிக்கிறான். நம்மால முடியுதா? அவன் பாடு தேவல. ஏமா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஐயோ காலங்காத்தால என்னமா பாத்து வரக்கூடாது? பாத்துட்டு தான் வந்தேன். உங்க மாதிரி ஒரு டாக்ஸி டிரைவரை பார்த்து பேசணும்னு தான் வந்துட்டு இருந்தேன். இந்த டாக்ஸி தொழில நீங்க நிறைய சம்பாதிக்கிறதா சொல்றாங்களே? அதையாமா கேக்குறீங்க? 10 ரூபா சம்பாதிச்சா 9 ரூபா முதலாளிக்கு. பெட்ரோல் விலை வேற அதிகமா போச்சு. இப்ப யாருமா டாக்ஸில ஏறா? 50 ரூபாய் குறைஞ்சு சம்பாரிச்சு கொடுத்தோம்னா அடுத்த நாளே வேற ஆளை வேலைக்கு வச்சிடறான். எங்க பாடு இருக்கே, நிரந்தரம் இல்லாத குழப்பமா? நிரந்தரம் இல்லாத குழப்பம். அப்படி ஒரு பஸ் டிரைவரா போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆ ஏறுதோ இல்லையோ மாசம் முடிஞ்சா சுழையா சம்பளம் வாங்கிடுறாங்க. அவங்க பாடு தேவலாமா? என்னம்மா தொழில், நாம எவ்வளவுதான் கவனிச்சு ஓட்டினாலும் விதி முடிஞ்சவன் குறுக்க வந்து வந்துடுறான். கேசுன்னு எங்களை மாட்டிடுறாங்க. இது ஒரு பொழப்பா?
அங்க பாருங்க, அப்படி ஒரு கட்டவுண்ட் எடுத்து பழச்சிடலாம். தொழில கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிம்மதி இருக்கு. அவன் பாடு தேவலம்மா. விவசாயத்திற்கு 1000 பாம்புகள் வாங்கப்பட்டன. அதுக்குள்ள விவசாயத்திற்கு 1000 பாம்புகள் வாங்கப்பட்டன. ஏன் சார், இந்த இடம் காலியா இருக்குது, என்ன விஷயம் நிரப்பலாம்? போட 15 ரூபாய் கழுதை, இப்பொழுது 115 ரூபாய் விடை. 65 பக்கம் கழுதை வில கூட கிராக் ஆயிப்போச்சா? 15 ரூபாய்க்கு வாங்கின கழுதை திடீர்னு 100 ரூபாய் நோட்ட தின்னுடுச்சு, அதனாலதான் 115 ஆயிப்போச்சு. சார், கதையும் பேட்டியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். நீ இதை எடுத்துட்டு போ, முன்னாடி பின்னாடியே வராது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல சந்திச்சு பேட்டி வாங்கறதுக்குள்ள போதும் போதும், வேகாத வெயில வெந்து போயிட்டேன் தெரியுமா? வேகாத வெயில்ன்ற, அப்புறம் வெந்து போயிட்டேன்ற, உயிரே போயிடுச்சு. ஆமா, ரேட்டு கண்ட உனக்கு உயிர் போயிடுச்சு, வெயில உடைக்கிறான அவன் உயிர் போறியா? நான் மேட்டருக்காக காத்துட்டு இருக்கிறேன். உதவி ஆசிரியை இப்பத்தான் வெடி வச்சுக்கிட்டு வெளியில வர போல தெரியுது. பிரத்யட்சமாற. ஏய், என்ன ஆச்சு? கடவுளே, இந்த பைத்தியக்கார கதையெல்லாம் படிக்கிறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். பேஷ் பேஷ் பேஷ், இன்னும் அவ கதையே செலக்ட் பண்ணி முடியல, அதுக்குள்ள என்னையே விரட்டுற. அடி அம்மா, உன்னை போல தேர் மாதிரி அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு தெரு தெரு வசத்துற வேலை இல்லடி எனக்கு. ஒரு நாளைக்கு இங்க உட்காந்து பெஞ்ச் தேவனுக்கு புரியும். ஆமா, உனக்கு தான் அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நீயே பண்ணு. எப்படி சொன்ன? நான் அப்படி தான் சொல்வேன். அருமை தங்கைகள், நாக்காடு எல்லாம் தூக்கி வெளியே போட்டுடலாமா? போனே அச்சி, இறங்குறதுல கூட பிறந்ததுங்களை வேலைக்கு வச்சாலே இதுதான். இந்த மாதிரி அண்ணங்கிற முறையில மரியாதை தர வேண்டாம், ஆசிரியருங்கிற முறையில மரியாதை கொடுக்க, புரியுதா? சரி, அவர் ராஜாவோட கதை என்ன வரல? ராஜா கதையில தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவன் ஒரு அபூர்வ பிறவி. அவன் என்ன 14 மாசத்திலேயே பிறந்தான்? அவரோட கதை போடுறதுனால தான் நம்ம பத்திரிகையோட விற்பனையும் கூடி இருக்கு, தரமும் உயர்ந்து. அது சரி, அவன் நல்ல எழுத்தாளன் தான், யார் இல்லைன்னு சொல்றது? சட்டு புட்டு தரமாட்டேங்கிறானே, மூடு வரலன்னா எங்க போய் முடங்கிக்கிறான். ஒரு வேலை செய்வா, நானே நேர போய் கதை வாங்கிட்டு வா. நேரா போறேன்டியா, இரு விலாசம் தர்றேன். அண்ணா, பூக்கடைக்கு எதுக்கு விலாசம்? வாசமே வருமே. சாக்கடையிலயும் வாசனை வரும். திருப்பி இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவீ. நீ உட்காந்து டைப் பண்ணு. இதையெல்லாம் படி, 3 பக்கத்துக்கு மேல தாண்ட மாட்டேன். ஐயா, இதான எழுத்தாளர் ராஜா வீடு. ஆமா, ஏன்? நான் அவரை பார்க்கணும். அவசியமா பார்க்கணுமா? ஆமாங்க. இதே தெருவில் 14 வீட்டுல இருக்கிறதா சொன்னாரு, வேணும்னா அங்க போய் பாருங்க. ஏமா கதவு மூடுற, ஒரே இருட்டாவத. இருட்டுல நடக்க வேண்டிய வியாபாரம் தானே இது. வயிச்சு மாதிரி தப்பா? அந்த அளவுக்கு நான் வெக்கம் கட்டவே இல்லை. குடும்ப பொண்ணுக்கு நஷ்டம், வெட்கம் உள்ளவரா இருக்கிறது விலை மாதுக்கு நஷ்டம். நானும் குடும்ப பொண்ணுதான், அந்த குடும்ப கஷ்டம் தான் இந்த தொழிலுக்கே வர வேண்டியதா போச்சு. அப்படி உனக்கு என்ன கஷ்டம்? இன்னைக்கு பாருங்க, என் கூட பிறந்த தங்கச்சி வயசுக்கு வந்துட்டான், அவளுக்கு உடுத்துறதுக்கு துணி இல்ல, அதனால நான் உடுத்தின துணிய அவிழ்க்க வந்தேன். இப்படி உட்காந்தா எப்படி? ஏன், அதுக்கு தானே நீங்க வந்தீங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து பேசி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு கதையை எழுதலாமு வந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு கதாசிரியர். என் கதையை எழுத போறீங்களா? நல்லா இருக்கு. நான் என் மானத்தை மறைச்சு விக்க வந்திருக்கேன், அதை நீங்க எழுதி பகிரங்கமா விக்க பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க. இந்தாங்க, நீங்க கொடுத்த பணம். என் பொண்ணு நல்ல ஆளுகிட்ட கொண்டாந்து விட்ட, நான் வரேன். எனக்கு ஒரு பொண்ணு தேவை. உங்களுக்கு பொருத்தமான ஒரு கிராக்கி என்கிட்ட இருக்கு, அவ உங்ககிட்ட பேசியே பொழுத கழிச்சிருவா. கொஞ்சம் இருங்க, அழைச்சிட்டு. எனக்கு 14 வீடு எங்க இருக்கு? 14 வீடா? அது அந்த வீடுதான். வணக்கம் சார். குட். நான் உங்க ரசிகங்க,
உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பாக்கிறதுக்கு எனக்கு இப்போது அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. நான் கூட உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? என்னன்னு? நீ நிறைய பேசுவேன். ஆமா சார், நான் செய்யற இந்த தொழிலுக்கு கொஞ்சம் அதிகமான பேச்சு தேவைப்படுது. என்ன செய்யறது? ஏன் சார், நல்ல பட்ட பகல்ல இப்படி வெளிச்சம் கம்மியான அறையில இருக்கீங்களே, எனக்கு அதெல்லாம் மூடி இருக்கு. உனக்கு வெளிச்சம் கம்மியா இருந்தா பிடிக்காத? எனக்கு நல்ல வெளிச்சமா இருந்தா தான் பிடிக்கும். இது பாருங்க, ஜன்னக்கதவெல்லாம் இப்படி திறந்து வச்சா எவ்வளவு காத்தோட்டமா இருக்குது. ஆமா, நீ இந்த தொழிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? சுமார் 4-5 வருஷம் இருக்கும் சார். அப்படியோ? அப்போ உனக்கு நிறைய அனுபவம் இருக்கணும். நீ இந்த தொழில இறங்கிருக்கிய, அப்படி உன் குடும்பத்துல என்ன கஷ்டம்? என் குடும்பத்துல கஷ்டமா? அப்படி எல்லாம் எதுவும் இல்லையே சார். அப்புறம் நீ இந்த தொழில இறங்க வேண்டிய காரணம்? ஆசைப்பட்டேன், எங்க அண்ணன் இறக்கி விட்டார். அண்ணனா? உன் குடும்பத்துல வேற யாராவது? என் தங்கச்சி இருக்காளே, அவ என்ன செய்யறா? அவளும் என்ன போற இதே தொழில் தான் செய்யறா. போச்சு, இத ஒரு குடும்ப தொழிலா நடத்திட்டு இருக்கீங்க. ஏமா, உன்னை பார்த்தா ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணு மாதிரி தெரியுது. நீயே இப்படி ஒரு மனக்கஷ்டமான தொழில ஈடுபட்டு இருக்க? மனக்கஷ்டமான தொழிலா? கிடையவே கிடையாது சார். இந்த தொழில இருக்கிற மன திருப்தியும் சந்தோஷமும் வேற எந்த தொழில இருக்கு? நீங்களே சொல்லுங்க. இந்த தொழிலாலே எங்களுக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ பேருக்கு சந்தோஷம் கிடைக்குதே. அப்படியா? நான் இது வரைக்கும் இத ஒரு மரியாதை கெட்ட தொழில் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? இது வரைக்கும் இத ஒரு மரியாதை கெட்ட தொழில் தான் நினைச்சுக்கிட்டு. இது ஒரு மரியாதை கெட்ட தொழில் தான் சொல்றீங்க? இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே மரியாதை கெட்டு போயிருக்கோம். ஏன் சார், இதே தொழிலை வச்சு பழச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களா இந்த வார்த்தையை சொல்றது? இதே தொழில வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி நீ படிச்சுக்கிட்டு இருக்க, உங்க தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா, உங்க அண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்கா, உங்க அம்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல உங்க குடும்பமே இந்த தொழில் படிச்சுக்கிட்டு. நான் உன் தரங்கிட்ட குடும்பத்தை பறக்கிறது. அப்படி என்ன சார், என் குடும்பம் தரங்கிட்டு போச்சு? காசுக்காக உடலை வைக்க வந்திருக்கிய? ஐயோ சார், நான் காசுக்காக சார், நீங்க தப்பா இட போட்டுட்டீங்க. வார்த்தை அழகு பேசுங்க, இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க சார். நான் வந்து உபதேசம் பத்திரிகையோட உதவி யாத்திரிய உங்ககிட்ட கதையை கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உபதேசம் பத்திரிகையுடைய உதவி யாத்திரியா? தப்பா பேச மன்னிச்சிட்டேன். நான் இங்க ஒரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல நீங்க வந்துட்டீங்க. நீங்க தான் அவன் நினைச்சு நான் தவறுதலா பேசிட்டேன். ஓஹோ, வேற ஒரு பொண்ணுக்காக நீங்க இங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இப்பதானே சார் தெரியுது உங்க தரம் என்னன்னு. இந்த லட்சணத்துல நீங்க எங்க குடும்பத்தை பத்தி வேற பேசுறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், நீங்களும் அதே தவறு செய்யாதீங்க. அந்த பெண்ணுகிட்ட பேசி ஒரு விஷயத்த வாங்கி அதை வச்சு ஒரு கதையை எழுதி உங்க பத்திரிகை கொடுக்கலாம் தான் முயற்சி பண்ணேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, நீங்க எதையுமே நல்லா அனுபவிச்சுதான் எழுதுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அனுபவம் விஷய விசாரணையோடு சரி, நீங்க என் தப்ப இடப்படாதீங்க. நிஜமா? அப்போ எங்க பத்திரிகைக்கு எழுதுறதுக்கு இப்ப விஷயமே கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? இந்த ஆள் மாநாட்டை வச்சு ஒரு அற்புதமான விஷயம் கிடைச்சிருக்கு. இப்பவே எழுவோம். அதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? நண்டு வலையிலே ஒரு கெண்டை மீன். சபாஷ். அருமை தங்கையாள், என்னாச்சு உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை எதுவும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க? நீதியா இந்த ரெண்டு புடவையும் அம்மாக்கு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த பேட்டிக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். எங்க பாஸ் காலத்தை பொண்ணாவும் கடமையை கண்ணாவும் கருதக்கூடியவர், ரொம்ப டைம் கான்சியஸ் உள்ளவர். உங்க கேள்விகள் சுருக்கமாகவும் அவசியம் உள்ளதாகவும் இருக்கணும். இன்னைக்கு அவருடைய முதல் என்கேஜ்மெண்ட்டே உங்களோட தான்.
I see. அவர் வர டைம் ஆச்சு. Please take your seat. Good morning, sir. Good morning. You are Miss Vasanta, உபதேசம் பத்திரி நிருபர். Yes, sir. நீங்க கேள்விகளை கேட்கலாம். Sir. என் வேலைகளுக்கு நடுவிலேயே நீங்க பேட்டியை நடத்திக்கலாம். Thank you, sir. Come on. Miss Vasanta, உங்க பத்திரிகை எத்தனை காப்பீஸ் போகுது? பத்திரிகையோட எண்ணங்களை பத்தி தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க எண்ணிக்கையை கேட்கறீங்களே? நான் ஒரு வியாபாரி. இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் கூர் சாப்பிடுறீங்க? உணவுல எளிமை உடலுக்கு வலிமை. அந்த எளிமை உங்க உடையில? உடை பிறருக்காக, உணவு எனக்காக. அப்போ சார் ஹெட்லைன்ஸ் ப்ரொசீட். இந்தியா எக்ஸ்ப்ளோர்ஸ் நியூக்ளியர் டிவைஸ் அண்டர் கிரவுண்ட். ரேடியோல கேட்டேன், மார்வலஸ் ஜாப். இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுக்க சொல்லுங்க. ஏ சார், இந்திய அணுகுண்டு தயாரிக்கிறத நீங்க ஆதரிக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஆட்டம் ஃபார் பீஸ், அணுசக்தியை ஆக்க வேலைகளுக்கு பயன்படுத்துறது தான் இந்தியாவுடைய கொள்கை. இன்ஃபேக்ட் உலக வல்லரசுகளுக்குள்ள இந்தியா ஒரு நாடா இருக்கணும். 70% of the railway workers reported for duty. That's very good. அப்போ கல்கத்தால இருந்து வர வேண்டிய மூலப்பொருள்கள், பாம்பேல இருந்து வர வேண்டிய இயந்திர சாமான்கள் எல்லாம் டயத்துக்கு வந்து சேர்ந்துரும். அதனால நம்ம ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் தடபடாது. சார், இன்னைக்கு இவங்க பேட்டியை தவிர உங்களுக்கு வேற எந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. அப்படியா? குட். கம் ஆன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்றீங்க? எங்க கிளப் மூலமா ஒரு அழகு போட்டி நடத்துறோம், அதுக்கு நீங்க தலைமை தாங்க. நோட் பண்ணிக்கிட்டு ஒரு டேட் கொடுங்க. பேங்க் ஆஃப் மதுரா பிரான்ச் ஒன் புதுசா ஓபன் பண்ண போறோம். இந்த இன்விடேஷன். உங்க சிக்மெண்ட் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். என்ன இதெல்லாம் டர்ட்டி டர்ட்டி? பெண்ணுக்கு பொருத்தமான ஆடை சேலையும் ரவிக்கையும் தான். முடி அலங்காரங்கிற பேர்ல இப்படி தலைவரி கோலமா அவங்காம இருக்கு. அழகா அள்ளி சொருகி அதுக்கு மேட்சிங்கா காதோரமா ரோஜாவை சுருகி வச்சா அது கவர்ச்சியா இருக்கும். அதுக்கு என்ன கட்டிங் வைக்கணும்? தலைப்பா மனதுக்கு பிடித்தவள். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னுடைய பிரைவேட் ரூம். ஆச்சரியமா இருக்கு. எது? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வியாபார சிந்தனை தான் நினைச்சேன். நீங்க புத்தகம் கூட படிக்கிறது இல்ல. கயிற்று ஏறி நடக்கிற கழ கூத்தாடி அங்கேயே வந்துருவான். கீழ இறங்கி வரதில்ல, ஓய்வு நேரத்தில் படிக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் யார் சார்? தாமஸ் சக்மோ. நீங்க தமிழ் புத்தகங்களே படிக்கிறது இல்லையா? ஏன், ராஜாவுடைய கதைகளை படிக்கிறது உண்டு. ஓ, தமிழ்ல அவர்தான் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளரா? எனக்கு பிடிச்சவ மட்டுமல்ல, அவன் என் கூட படிச்சவன். அவன் கதை எழுதி பணிகிறதே என் செலவுல தான். உங்க செலவுலையா? நீங்க பணம் கொடுத்தீங்களா சார்? ஸ்கூல்ல அவன் என் கணக்கோட தான் கதை எழுதி பழகினான். அப்போ உங்களுக்கு ஒரு நோட் புக் நஷ்டம். சாரி வர்றோம். அவன் எழுதின கதைகளை விட்டு நான் அதை போல 10 நோட்டு வாங்கி. நீங்க அப்பவே வியாபாரியா இருந்திருக்கீங்க. அந்த புத்தி தான் என்ன இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. உங்க ஃபேக்டரியில என்னென்ன உற்பத்தி பண்றீங்க? ஜனங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் உற்பத்தி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தேய்ச்சிருக்கிற ஹேர் ஆயில், சீட்டி இருக்கிற ஐப்ரோ, பூசி இருக்கிற பவுடர், போட்டுக்கிற லிப்ஸ்டிக் எல்லாமே எங்க கம்பெனி தயாரிப்பு தான். அது எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? கண்ணுக்கு அழகா தெரியற எல்லா பெண்களுமே எங்க கம்பெனி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? நான் அழகா இருக்கேன்னு நீங்க ஒத்துக்கிறதுக்கு. ஓ சார், காதலை பத்தி ஒரு கேள்வி. எங்கிட்டயா? ஆமா சார்,
நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க. நோ, அது நடக்காது. சரி, ஒரு பொண்ணு உங்களை காதலிக்கிறான்னு வச்சுங்களேன், என்ன செய்வீங்க? கை விட்டுருவேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க மனைவி யாரு? ஐ அம் பெட்டர் டு மை இண்டஸ்ட்ரி. என் தொழிற்சாலை என்னுடைய மனைவி. சார், உங்களை பிரியறதுக்கு முன்னாடி உங்க அந்தரங்கத்துக்குள்ள நுழைய அனுமதி கிடைக்குமா? அந்தரங்கம்? ஐ மீன் யோர் மை பெட்ரூம். வெல்கம். தேங்க்யூ. உங்க படுக்கைய பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு தலகாணி கிணையா, இன்னொரு தலகாணி. ஓ, உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. அது இப்படி இருக்கணும். பின்னையே அப்படி இருந்துச்சு. இது அப்படி இருக்கணும்னு என் வேலைக்காரனு காசை, அதனாலதான் அப்படி வச்சு எனக்கு ஞாபகப்படுத்துறேன். இது எப்போ அங்க போடுறதா உத்தேசம்? மனதுக்கு பிடித்தவள் வரும்போது. நான் வரட்டுமா? போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். குட் நைட். குட் நைட். நான் வரேன் சார். குட் நைட். யாரது? உங்க ரசிகை. உள்ள வரலாமா? கதவு திறந்திருக்கு, வாங்க. வணக்கம். நீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, அன்னைக்கு நான் உங்களை பார்த்த சூழ்நிலை நினைச்சேன். வருது அதுவா? ரொம்ப விசித்திரமான சந்திப்பு. அப்படி நான் உங்களை சந்திக்கலன்னா உங்க கதாநாயகி ஆயிருக்க முடியுமா? என்ன? ஏன் கதாநாயகி? ஆமா, அப்படி ஒரு சூழ்நிலையில நான் உங்களை சந்திச்சதை வச்சுதானே அதையே ஒரு கதையா எழுதி கொடுத்தீங்க. அத பத்தி சொல்றீங்களா? ஆமா, இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நீங்க எழுதி கொடுத்த கதைக்கு சன்மானம் கொண்டு வந்திருக்கேன். சன்மானமா? அங்க வச்சுட்டு போங்க. என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? நான் காசுக்காக இல்ல, ஆசைக்காக. அப்படின்னா காசு இல்லாம வாழ்க்கை எப்படி? காணிக்கையில தான் கோயில் பூஜை நடக்குது. இருந்தாலும் காணிக்கைக்காகவா கோயில தெய்வம் காத்துக்கிட்டு இருக்கு? இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற சன்மானம் பணம் இல்ல, பாராட்டு கெடுதுங்க. உட்காருங்க. நான் பணத்தை விட பாராட்டத்தான் பெருசா நினைக்கிறேன். அப்படியா? இவங்க எல்லாம் உங்களை எப்படி எல்லாம பாராட்டி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இந்த ஒரு கடிதத்துக்கு ஈடாகாதுங்க. அப்படியா? இது ஒரு பொண்ணு எழுதியிருக்கா, படிக்கட்டுங்களா? என் இதயம் கவர்ந்த இலக்கிய வேந்தருக்கு என் வணக்கம். ஆரம்பமே ஆனந்தலாக இருக்க. படி, மேல படி. உங்கள் கதைகள் எல்லாம் கற்பனையின் சுரங்கங்கள், கலைமகள் ஆடிக்கழிக்கும் அரங்கங்கள். அவையெல்லாம் புரட்சிக்கு வைக்கப்பட்ட புது விருந்துகள், புறையோடி போன பழமைகளை தகர்த்தெறியும் வெடி மருந்துகள். என்னை பற்றிய சரியான கணக்கு. சரித்திரத்திலே வீரர்கள் வாழ்மனையில் பலரை அடிமையாக்கி இருக்கிறார்கள். அந்த அடிமைகள் எல்லாம் விடுதலை பெற்றதுண்டு. ஆனால் நீங்களும் பேனாமனையில் என்னை அடிமையாக்கி விட்டீர்கள். அடிமை என்றால் என்றுமே விடுதலை பெற விரும்பாத உங்கள் நிரந்தரமான அடிமை. இந்த ரசிகை என்னை அப்படியே உணர்ச்சி வசப்படுத்துறாங்க. இந்த தலைமுறையின் இலக்கிய தேவனே, நான் கொடுத்து வைத்திருந்தால் உங்களுக்காக காத்து கிடக்கும் இந்த வேணியை நீங்கள் மீட்ட வேண்டும். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். நான் உங்கள் மார்பிலே தவழ்கின்ற மலர் மாலையாக மணக்க விரும்புகிறேன். அந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்றால் உங்கள் பாதங்களை பற்றி கொண்டிருக்கும்
மிதியடியாகவாவது இருக்க விரும்புகிறேன். இப்படிக்கு உங்கள் அடிமை. இல்ல, அவளுடைய மார்பில் தவழ மாலையா கேத்துக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவா? கலைஞனுக்கு ரசிகை தான் சரியான துணை. அப்படிப்பட்ட ஒருத்திக்காக தான் நான் இத்தனை காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் இப்பவே அவளை பார்த்தேன். அவ்வளவு அவசரமா? ஆமா, நான் எதையுமே சீக்கிரத்தில் ஆசைப்படுறதில்லை. அப்படி ஆசைப்பட்டுட்டா அதை அடையவும் தாமதிக்கிறது இல்லை. ஒருவேளை அந்த ரசிகை இப்பவே உங்க கண் முன்னால வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா, என் ஆசைகளை எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்த்து ஆற தழுவேன். அது அது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாத ஆனந்த ரகசியம். அந்த ஆனந்த ரகசியம் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படின்னா? அந்த ரசிகை நான் தான். அம்மா, அம்மா! என்னடி என்னடி புதுசா அலங்காரம்? அம்மா, இப்ப நான் எப்படி இருக்கேன்? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். அம்மா, நான் போற காரியம் நல்லபடியா முடியணும்னு என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உன் மனசுபடியே நடக்கட்டும்மா. நான் போயிட்டேம்மா. என்னடி இது, நீ எங்க போறன்னு சொல்லாம போய உங்க அண்ணா வந்து கேட்டா நீ எங்க போறக்கு நான் என்ன சொல்றது? அது வந்துமா, நியாயமா இது அண்ணன் பார்க்க வேண்டிய வேலைதான். அவருக்கு ஏன் வீண் சிரமம்னு நானே பார்க்க போறேன். அண்ணன் வந்து கேட்டா அப்படியே சொல்லிடுங்க. அவரேமா, பாத்து போக கூடாதா? நமஸ்காரம். யாரம்மா நீங்க? யார பாக்கறதுக்காக இவ்வளவு அவசரமா போறீங்க? இந்த முற்றது மோதறது எல்லாத்தையும் போற இடத்துல வச்சுங்க. வழி நடுங்க. என்னத்துக்கு? அம்மாவுக்கு ஃப்ரெண்டா? அம்மாவுக்கு ஃப்ரெண்டா? அம்மா ஃப்ரெண்ட் இல்லையா? இங்க பார்த்த மாதிரி இருக்கு, குரலும் கேட்ட மாதிரி இருக்கு, சமீபத்துல காலம்பர் கூட. அதோட தங்கச்சி என்ன குடும்பமா இது? இது கேப்பாருந்தியா? என்னடா உளற? உன் பொண்ணு சேலையை கட்டிட்டு வெளியே போறா. என்னடா சொல்ற? வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்க வேண்டிய படத்துக்கு விமர்சனம் எழுத சொல்லி எனக்கு ஒரு டிக்கெட் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு இது போயிருக்குது. இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஆளே இல்லையா? உருப்படுமா? என்னது அது? அட, டிக்கெட் இங்க தானே இருக்கு. அதான மொத்தத்துல அவ மனுப்புற, நீ போட்டு குழப்பற. பாக்குறேன் முதல்ல இதை போய் பாக்குறேன். நீங்க உபதேசம் பத்திரிக்க நிருப? ஓ, மிஸ் வசந்தா. புடவையில நீங்க ஒரு பொது பிரதி எடுத்திருக்கீங்க.
போட்டியிலே கண்ணுக்கு போதை ஊட்டும் வண்ணம் வெகு கவர்ச்சியாக காட்சி அளித்த பெண்ணை சிறந்த அழகியாக தேர்ந்தெடுக்கப் போகிறேன். பொதிகை மலை சந்தனமே.
என்ன வரண்ட புதுசா என்னமோ ஏறி இருக்கு, அவர் போட்டதோ இவ்விடத்துல ஒண்ணும் போடலையோ. அவர் எழுதுற எழுத்துக்கு நீதான் அவர் கைக்கு வைர மோதிரம் பண்ணி போடணும். மோதிரம் வளையலே பண்ணி போடணும். எப்படியோடா, நம்ம பொண்ணுங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா? சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. சம்மதம் கொடுக்கற ஒரே வருஷத்துல ஒரு குழந்தையோட பதினெட்டு அப்பா யாருன்னு அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க தபரமா உங்க திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு உங்க இஷ்டத்துக்கு எப்ப வேணா நடக்கும். ஓகே, சங்கமம் சங்கமம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்த மாதம் என்ன வந்து பாருங்க. ஆலே ஏய் பிரபு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு காப்பி அடிக்கிற பழக்கம் இல்லன்னு தெரியுமில்ல? விஷயம் தெரியுமா உனக்கு? ஊருக்கு உபதேசம் செய்யறவங்க வீட்டுலதான் பொண்ணு எடுக்கிறேன். உனக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னது? உபதேசம் பத்திரிகை ஓனர் வீட்டுலதான் நானும் பொண்ணு எடுக்கப்பேன். பொண்ணு பேரு ஒரே வகுப்புல, இப்ப நாம மருமகனாக போறதும் ஒரே வீட்டுல. இதுவரைக்கும் நாம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், இனிமே சொந்தக்காரங்காக போறோம். பொறுமையா இருக்க முடியாது. இனிமே நீங்க சொல்லணும், நான் எழுதணும். நீங்க எண்ணம், நான் எழுத்து. ஒரு நல்ல இலக்கிய உரம் சொல்லுங்க. எழுதுங்க. சொர்க்கத்திற்கு சவால். என்னது கதையின் தலைப்பு? சுபாஷ். மனம் நடந்த இரவு, மலர் வாடி வீசுகின்ற மஞ்சம், அங்கே மணமகன் அனுமதிக்கப்பட்ட ஒரு கொள்ளைக்காக வெகு ஆவலோடு காத்திருந்தான். அனுமதிக்கப்பட்ட கொள்ளை. கதவு திறந்தது. மணமகள் மானோ மயிலோ மண்ணில் நடந்து வரும் மதியோ என மயங்க பைய நடந்து வந்து அவன் பக்கத்தில் நின்றாள். ஆசை என்னும் திரையிலே அமுதம் என்னும் மைதொட்டு, காதல் என்னும் கோல் கொண்டு காமன் என்னும் ஓவியன் தீட்டிய பெண்ணனும் அந்த பேசும் சித்திரத்தை பத்திரமாக தொட்டு தன் பக்கத்தில் அமர வைத்தார். புதிய சொர்க்கம் ஒன்று பூமியிலே தோன்றியதைக் கண்டு
பழைய சொர்க்கத்தின் சொந்தக்காரனாம் இந்திரனுக்கு படு போறாமல் பால் நிலாவை ஒழித்துக் கொண்டான் பைத்தியக்காரன். பாவை உருவிலே ஒரு நிறை நிலா இருக்கும் பொழுது அந்த பழுதான குறை நிலா எதற்கு? மதையானை தன் துதிக்கை கொண்டு மலர் கொம்பை வளைத்தது போல் அவன் அவளை ஆறத் தழுவினான். அவள் ஒரு சமயம் தன்னை வீணை என்று சொன்னாள். உண்மைதான், வீணையை மீட்டுகின்ற போது ஒவ்வொரு தந்தியிலும் ஒரு சுரம். அவள் தங்க நிற மேனியை மீட்டுகின்ற போதோ ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சுகம். சார், டுடேஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் ப்ரொசீட். 3 PM meeting the Minister for Electricity. I see. 6 PM presidential speech in Chamber of Commerce. Yes. 9 PM conference with the foreign technicians. Okay. Sorry, I'm late. Tiffin சாப்பிட்டீங்களா? ஓ ஏ சாப்பிட்டேன். நீ சாப்பிடு, நான் வரேன். என்னங்க இன்னைக்கு எல்லாம் மேட்னி ஷோ பண்ணலாமா? ஓ 3 மணிக்கு நான் மினிஸ்டர் மீட் பண்ணி ஆகணும். அப்படியா? அப்போ சாயந்தரம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு போலாமா? சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நான் பேச போறேன், வேணா நீ வந்து கேளு. 9:30 ஷோக்கா போலாங்க. I'm so sorry வசந்த். 9:30 ஃபாரின்ல இருந்து அவர் டெலிகேஷன் மீட் பண்ணி ஆகணும். நீ ரொம்ப பசியோட இருப்ப, முதல்ல சாப்பிடு. தங்கச்சிங்க இல்லாத குறை இப்பதான் தெரியுது. அப்பா
பிக்னிக் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அம்மா அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க. அம்மாவும் அண்ணனுமா? இந்த இதெல்லாம் எடுத்து கேரியர்ல வை, நான் வந்துடுறேன். பொண்ணை பார்க்க வந்து காத்துட்டு உட்காந்துருக்கிறோமே வருத்தமா இருக்கா? பணக்கார வீடு அப்படித்தான், புருஷனை பொண்டாட்டி தேடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அவ்வளவு ரூம் வாங்கம்மா, வாங்கண்ணா. சௌக்கியமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிம்மா இருக்க? ஓ வசந்தா, நாங்க வரதே தெரியாது, இந்த ஸ்வீட் எல்லாம் வச்சு வரவேற்கிறேன். இதுவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் வெளியில போலான்னு முடிவெடுத்திருக்கோம். ஏன், நீங்க போற இடத்துல ஆகாரமே கிடைக்காதா? ரெண்டு பேரும் ஒண்டா போறீங்களா? பிக்னிக் மாதிரியா? மாதிரி இல்ல, பிக்னிக்கே. அம்மா, நம்ம வந்தது இப்போ சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இருக்காது. நானும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா, அக்காவை பாத்தீங்களா? சௌக்கியமா இருக்கல? பாத்தேம்மா, ரொம்ப நல்லா இருக்கா. அதோ அவரும் வந்துட்டாரு. அவரா? அடடா, வாங்க 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 மாப்பிள. அம்மா, ஊர்வா கொண்டு இருக்கமே, கொடுத்தலாமா? ஊர்காயா? என்னதே ஊர்காயா? உடல் சீப்பா சொல்ற. அந்த மாப்பிள இந்த ஊர்காய தொட்டு அப்படி வச்சவரதான் விரல எடுக்கவே இல்ல. மர்பீபம்மா மாதிரி அவ்வளவு காரமா? இல்லடி, ஐடியா. ஊர்கால என்னமா ஐடியா? ஊர்கால தான் உரிமை பாட்டுக்கா ஒரு உதாரணம் கண்டுபிடிச்சாரு அவரு. என்னப்பா சொல்றேனே? ஆமாங்க, காய் பிறந்தது மலையில, உப்பு பிறந்தது கடல்ல, மிளகாய் பிறந்தது இடையில, இது மூணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அருமையான ருச்சியா கிடைச்சிருக்கு. இதை விட உரிமை பாட்டுக்கு ஒரு உதாரணம் வேணுமான போட்டாரே ஒரு போடு. என்னங்க சிந்தரே? ஒரு புது பிசினஸ், அதுல அத்தைக்கு 5% பங்கு. எனக்கு எதுக்கு மாப்பிள பங்கு? அத்தை, நம்ம நாட்டு பெண்கள் ஊர்கா செய்யறதுல கெட்டிக்காரங்க. ஊறுகாய நான் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். இந்த ஐடியாவே உங்களாலதான் வந்தது, அதுக்காக உங்களுக்கு 5% பங்கு. ஏமா, போயும் போயும் ஊறுகாயா கொண்டு போறதுன்னு கேட்டேன். இந்த ஊறுகாய்தாமா அந்த மாப்பிளைக்கு கற்பனையை தூண்டி விட்டுச்சு. இந்த மாப்பிளைக்கு வியாபார சிந்தனை உண்டு பண்ணிருக்கு. இந்த லட்டை வச்சுக்கிட்டு ஓஹோ பிக்னிக் வர வர போல 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 சீக்கிரம் போறோம். நீங்க போயிட்டு வாங்கம்மா, நாங்க வீட்டை பாத்துக்கிறோம். ஏமா, என்னம்மா இது? ஊறுகாய் என்ன சிந்தனைக்கும் கற்பனைக்குமா கொண்டுதான்? தொட்டுக்கிறதுக்குள்ள கொண்டுதான். அம்மா, இது என்ன? என்னவா? முதல் தடவையா ஜாலியா வெளியில வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பலகாரம் நானே பிரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நாம என்ன பிக்னிக் வந்திருக்கோம், பிசினஸா வந்திருக்கோம். பிசினஸா? ஆமா. இங்கேயும் பிசினஸா? சிமெண்ட் ஃபேக்டரி ஒன்று கட்டணும். இந்த இடம் பொருத்தமா இருக்குமான்னு பார்க்க வந்தேன். தெரியல. புறப்படு. என்னங்க அது, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்பவே புறப்படணும்ன்றீங்களே? இந்த அழகான இடத்துல கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. ஆஹ், ஆஃப் நம்பர்ல எனக்கு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு. போகலன்னா 50,000 ரூபீஸ் லாஸ் ஏற்படும். சீக்கிரம் பாப்பு. ஸ்வீட் ஸ்வீட் பிசினஸ் 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 எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிசினஸ் தான். சொல்லுங்கள் ஒன்று, பூகோளம் போகின்ற கிளி கூட்டம் எல்லாம் ஊராக்கு சொல்லுங்கள் ஒன்று. ஒரு கோடி இன்பங்கள் ஒன்றாக காணும் ஒரு ஜோடி கிளி நாங்கள் என்று, ஒரு கோடி இன்பங்கள் ஒன்றாக காணும் ஒரு ஜோடி கிளி நாங்கள் என்று. பூகோளம் போகின்ற கிளி மெல்லாம் பூராட்டு சொல்லுங்கள் ஒன்று. கல்யாண பெண் போன்ற மாலை கனிவாக நடை போடும் வேளை, இனிமயக்கான இது ஒரு வாழ்வு இனிமயக்கான. அமைதியை நாடும் இருவருக்காக, அமைதியை நாடும் இருவருக்காக, தென்னையிலே கீற்று பின்னலிடும் காற்று, தென்னையிலே கீற்று பின்னலிடும் காற்று, கொஞ்சுவதை பார்த்து கோவை ரசம் ஊற்று, கோவை ரசம் ஊற்று. ஊர்கோலம் போகின்ற கிளி கூட்டம் எல்லாம் ஊராக்கு சொல்லுங்கள் ஒன்று.
முன்னாடி முதல்ல உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வா, அப்புறம் நான் வரேன். ஆமாண்டா பிரபு, நீ தான் முதல்ல எங்க வீட்டுக்கு வரணும். ஓய்வு கிடைக்கப்போ நிச்சயமா வரேன். இப்ப எனக்கு அவசர வேலை இருக்கு. வரட்டுமா? வர. என்ன என்ன பாக்குற? என்னங்க, நம்ம இப்ப அந்த மாதிரி கார் வாங்க போறோம். பார்த்த உடனே சபலமா இந்த மாதிரி சைக்கிள் கவுண்டா எழுதிருச்சுக்கலாம், கார் கவுண்டா என்ன ஆறு. உக்காரு உக்காரு உக்காரு, அங்கேயே பாத்துக்கிட்டு உக்காரு. நீ ஏதோ கேட்க போற போல் இருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆபீஸ்ல பியூன் வழக்கத்துக்கு மாறா வளைஞ்சு நெளிஞ்சு கும்பிட்டான்னா அவன் ஏதோ லோன் கேட்க போறான்னு அர்த்தம். இன்னைக்கு வீட்டுல மரியாதை தடபுடல் படுறது. நீ என்ன கேட்க போற? வந்து வந்து வெள்ள உடைச்சிடாத, தைரியமா கேள். நாம சந்தோஷமா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? ஓஹோ, அதுக்காக நமக்கு ஒரு அது வேணும் இல்ல? எது அது? எது எனக்கு தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அப்ப என்னன்னு சொல்லுங்க பாப்பா. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். சைக்கிளா? அது நமக்கு பிறக்காது, கடையில தான் வாங்கணும். ஆமா, உனக்கு சைக்கிள் மேல திடீர்னு ஏன் ஆசை? ஆமாங்க, அக்காவை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அக்கா சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரே, அந்த நெருக்கத்துல ஒரு சுகம் இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் அப்படி நெருங்கி இருக்கிறதா சுகம் நினைக்கிறிய? தப்பு, அது இல்லாத குறை. உங்க அத்தானுக்கு மட்டும் வசதி வந்தது, அவன் காரத்தான் வாங்குவான். இல்லீங்க, சைக்கிள் சவாரியில ஒரு தனி சுகம் இருக்கு, எனக்கு அது வேணும். உன் பிடிவாதத்துக்கா ஒரு சைக்கிள் வாங்கி நாம ரெண்டு பேரும் அதுல போனோம், பாக்குறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ பாவம், ஐயா திவால் ஆயிட்டாருமா. சொன்னா சொல்லிட்டு போறாங்க பைத்தியக்காரங்க. எனக்கு அந்த நெருக்கம் கட்டாயம் வேணும். அந்த நெருக்கம் சைக்கிள்ல மட்டும்தான் இருக்கா, இதுல இல்ல? ஹலோ பிரபு, ஹியா. அப்படியா, இது வந்துட்டேன். என்னங்க? ஒரு தொழிலாளி மனைவி அழுதுகிட்டு இருப்பா. என்ன விஷயம்? நைட் ஷிப்ட்ல வேலை செய்யற தொழிலாளிக்கு ஆக்சிடென்ட். நான் வரேன். நீங்க என்ன விளையாடுறீங்க?
நான் என்ன விளையாடல செய்யறே நான் வந்து நீ வந்து பாரு இப்ப நான் பாண்டியும் பசுவும் பிடிக்க இந்த ஆட்டம் பாத்துக்கிட்டே இருங்க நீங்க கிச்சன் தோக்க போறீங்க நான் தோக்க போறேன் நீ வேணா கவனி உனக்கு ஒரு குழியில நாலு முத்து குறைய போகுது நீ பிள்ளை பக்கம் போட போற கடையவே கடையாது கடையும் கடையும் பாத்துக்கிட்டே இருங்க போங்க நீங்க சொன்ன மாதிரி நாலு முத்து குறையுது நாலு முத்து குறைஞ்சு போச்சு இல்ல பிள்ளை தக்கம் போங்க இங்கேயும் பிள்ளை தக்கம் இங்கேயும் பிள்ளை தக்கம் என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையா வந்து வந்து இங்கேயும் பிள்ளை தக்கம் இங்கேயும் பிள்ளை தக்கம் இங்கேயும் பிள்ளை தக்கம் பிள்ளை தக்கம் அப்போ நான் ஒரு பப்பாவுக்கு அப்பா ஆக போறேன் பணத்தால பகட்ட வாங்கலாம் அழக வாங்க முடியாது பங்களா வாங்கலாம் வாழ்க்கைய வாங்க முடியாது படுக்க வாங்கலாம் சுகத்தை வாங்க முடியாது விடுங்க ஐயோ விடுங்களே வசந்தாவா பாடி வா 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 வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இல்ல இப்பதான் வந்தேன் அடுப்படியில நான் முக்கியமான வேலையா இருந்தேன் அதனாலதான் நீ வந்தத நான் கவனிக்கவே இல்லடி நான் எங்க இருந்தேன் கேக்குறியா நானும் அடுப்படியில் தான் முக்கியமான வேலை நான் உனக்கு உதவி செய்யல ஆமா ஆமா பெரிய உதவி தான் செஞ்சிருக்கீங்க அதனால இப்ப என்ன ஆச்சு அது சரி அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அதனாலதான் உங்களை பார்த்துட்டு வர சொல்லி என்ன மட்டும் அமைச்சிருக்காரு ஏண்டி நீ ஏன் இப்படி அழைச்சிருக்கேன் நான் எங்க அழைச்சிருக்கேன் அப்ப நீ சௌக்கியமா இருக்கல்ல ஓ ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் நான் போறதுக்கு அப்புறம் அவர் நாலு பங்களா வாங்கியிருக்காரு ஒவ்வொரு பங்களாலையும் ஒன்பது படுக்கை இருக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி இல்ல நீதான் ரொம்ப கொடுத்து வச்சவன் இன்னைக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க நான் முக்கியமா எழுத வேண்டியது சார் மணி பத்தரை ஆச்சு ஓ டைம் போனதே தெரியல இப்ப நான் கிளம்புறேன் பெதபாய் பேங்க் ஆஃப் மிஜோரா சேர்மன் கிட்ட நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எஸ் சார் ஆயவா சார் முதல்ல கொண்டு வந்ததை வைங்க அப்புறம் நான் பேச்சு கொண்டு வந்ததியா மணி எப்போ ஓ ஐ அம் சோ சாரி நான் மறந்தே போயிட்டேன் என்னது இயற்கையாவே கம கமன் வாசனையா இருக்கிற உங்ககிட்ட மல்லிகைப்பூ வாசனை என்ன செய்ய முடியும் என் மனசுல நீதான் நிறைஞ்சு இருக்க ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல உண்மையா தான் சொல்றீங்களா சத்தியமா சொல்றேன் அப்படி உங்க மனசுல நான் நிறைஞ்சிருக்கிறது உண்மையா இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு கரெக்டா இந்த குங்குமத்தை நெத்தியில வைக்க அது எப்படி முடியும் கண்ணை மூடி நெத்தியில எப்படி வைக்கிறது ஏன் முடியாது இம்பாசிபிள் அன்னைக்கு ஃபேக்டரியில பத்து ஸ்பெல் காணோன்னு போன் வந்தப்போ அஞ்சாவது பீரோல நாலாவது தட்டுல இருபத்தி நாலாவது ஃபைல்னு சொன்னீங்களே அதை மட்டும் எப்படி பார்க்காம சொல்ல முடியுது ஃபேக்டரி மேல எனக்கு அந்த அளவுக்கு கவனம் இருக்கு எது எது எங்க இருக்குன்னு கண்ண மூடி சொல்லுவேன் அதே மாதிரி நான் எப்பவுமே உங்க கவனத்துல இருக்கிறது உண்மையா இருந்தா என் உருவம் உங்க மனசுல பழஞ்சிருக்கணும் பார்க்க ஒண்ணும் தேவையில்லை முதல்ல கண்ணை மூடிட்டு குங்குமத்து வைங்க உள்ள
வராத குறவுங்க. எங்க இருந்து வரீங்க? குமரன் கம்பெனில இருந்து. ஏன் சார், விளம்பரம் கொடுக்க தெரியுது, பணம் கொடுக்க தெரியாதா? அதை கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். இவ்வளவு லேட் ஆகும், செக் வேற. அந்த கம்பெனி நீங்க என்னவா இருக்கீங்க? கிளார்க். கிளார்க் என்ன சம்பளம்? 300 ரூபா. 300 ரூபா கொடுக்குறாங்களோ? 1ஆம் தேதி கொடுத்துறாங்க. என்ன சார் 300 ரூபா இந்த காலத்துல? ரொம்ப கஷ்டப்படுவீங்களே. ரொம்ப சௌரியமா இருக்கும் சார். 300 ரூபாயா? ஆமா. அது சரி, கல்யாணம் ஆச்சுன்னா தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சு சார், சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. 300 ரூபாயில புருஷன் கொண்டாட்டி குழந்தை பிறந்துச்சுன்னா தெரியும். குழந்தை 2, எந்த வித தொல்லையும் இல்ல. அது சரி, குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா? நல்ல ஆரோக்கியமான இடத்துல இருக்கும் சார். நீங்களே பஸ் ஏறீங்க, தவறு விழுந்துட்டீங்கன்னா ஆஸ்பத்திரியில ஒரு வாரம் படுக்க மாட்டீங்க. நான் பஸ்ஸே ஏறது இல்லையே, நடந்து. எப்பவும் நட. எப்பவும் நீங்க நடந்து போகும்போது வாழைப்பழத்தோட சரிக்கு விழுந்துட்டீங்கன்னா? ஒருத்த நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? இதான் உங்க உபதேசமா? நல்லா 300 ரூபாயில புருஷன் முண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்களா? ஆஹா, இதை விட ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குமா? எப்படி விஷயம் கேட்டியா? 300 ரூபாயில நாலு ஜீவர்கள் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்கன்னா போடு பத்திரிக்கையில. ஏன் சார், ஒருத்தர் நல்லா இருக்காருன்னு பத்திரிக்கையில போட்டா வியாபாரம் ஆகுமா சார்? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ சார். இந்த இஷ்யூல அட்டப்படத்துக்கு ஒரு பொம்பளை போட்டோ வேணும், கதை பகுதி காலியா வேற இருக்கு. அட்டப்படத்துக்கு பொம்பளை போட்டோ ஒண்ணு பண்ணுவோமே, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு உன் போட்டோவே போட்டு விட்டுருவோம். ஆனபடி ஆகட்டும் சார். போட்டால நான் ரொம்ப நல்லா இருப்பேன் சார். அட்டையே கிடையாது, மொட்டையா விடுவோம் பத்திரிக்கை இந்த வாட்டி. சரி சார. கதை ரெடி, கதை ரெடி, கைவசம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அயனாவரத்துல எழுதிக்க, அயனாவரத்துல தசரத் தசரத்துல ஒரு மூடு கொண்டாட்டிக்காரன், சொத்து எக்கச்சக்க அவனுக்கு, நிறைய எஸ்டேட்ஸ், அவனுக்கு 4 பசங்க, ராமநாதன், லட்சுமிபதி, வரதன், சத்ருகன் சின்ஹா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஏன் ஏன் கண்ணை நட்டு வச்சுட்டு அப்படி பாக்குற? எழு. ராமநாதன் பையன் கிரிக்கெட் ஆடுவான், இவனுக்கு சின்ன அம்மா பேரு ராக்காய். இவன் கிரிக்கெட் ஆடும் போது பந்து போய் அந்த ராக்காய் முதுகுல பட்டுச்சு. ராக்காய் முதுகு குண்டு விழுந்திருந்ததா? நீயா? நீயா ஏன் கற்பனை பண்ற? அவ பெல் பாட்டம் போட்டிருந்தா. நீச்சல் தெரியாம நீங்க குளத்துல முங்கும் போது முடிய பிடிச்சு தூக்கி காப்பாத்துறேன். அப்ப நீங்க என்ன வேணா கேளு தரேன்னு சொல்றீங்களே, அதை இப்ப கேக்குறேன். உங்க பையன் ராமநாதனே ஒரு 16 வருஷத்துக்கு அந்தமான் தீவுக்கு அனுப்பிச்சு வைங்க. முதல்ல வசந்தா வீட்டுக்கு சொல்லு. இப்ப சொல்றமா? டெலிபோன் மெசேஜ் வந்தது. கங்கராச்சுலேஷன், கங்கராச்சுலேஷன். சித்தி ஆயிட்ட மண்டு மண்டு. எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கா? அதுவும் பையன் பிறந்திருக்கான். சரி, சீக்கிரம் டிஃபன் சாப்பிடுங்க, போய் பாத்துட்டு வரலாம். ஓகே. 10 o'clock மீட்டிங் தி லேபர் லீடர், 1 o'clock போறோம். போறோம் மிஸ்டர் பிஏ. 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, நாள் பூரா என்கேஜ்மெண்ட் தான். நான் மட்டும் போய் எங்க அக்கா குழந்தைய பாத்துட்டு வரேன். நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு உங்க என்கேஜ்மெண்ட் கவனிங்க. ஒரு தெரு தாண்டி வர முடியல. குழந்தை பிறந்தா பாசத்தை காட்டலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா பால் டப்பாவை காட்டக்கூடாது நான் தெரிஞ்சுக்கவே இல்லம்மா. என்ன டிமாண்ட் இதுக்கு? பிச்சு புடிக்கிட்டாங்க எப்படியோ குழந்தைக்கு. மாமா விளையாட்டு பாரு, விளையாட்டா காட்டுறேன், வேதனை தாக்க முடியாம துடிக்கிறேன். Thank you.
வசந்தா வாக்கா வாங்கத்தா கண்ணா ராஜா அது ஏன் பேரு குழந்தை பேரை நீங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் விடாம பண்றீங்களே ஏய் அவன் கோபி பேர்லியா குணத்திலியா அத வயசா வயசாகத்தான் சொல்ல முடியும் ஜானகி ஜானகி இந்த குழந்தை வச்சுக்கோ எங்க வாக்கா ஆமா எங்க அவன் பிரபுவ காணும் அவர் எப்ப வீட்டுல இருந்தாரு சுகத்தை எல்லாம் மறந்துட்டு சொத்துக்காக அலையிறாரு சொல்லி வை கடைசியில பட்டின தர அலைய போறான் அதிகாலையிலேயே அர்த்த ராத்திரியில போய் அதிகாலையில திரும்பி வரதாண்டி தப்பு நான் போய் அவருக்கு போன் பண்ணிட்டு வந்துறேன் சரியா இருக்கான்னு கணக்கு பண்ணுவேன் அவன் மறந்துருப்பான் ஹலோ நான் தான் பேசுறேன் நம்ம வீட்டுக்கு அக்காவும் அத்தாலும் குழந்தையோட வந்திருக்காங்க மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க வந்தே ஆகணும் பாக்க மாடிக்கு போலாம் வாங்கதா அவங்களுக்கு சேர்த்து வர்றவங்களுக்கு தனியா கெஸ்ட் இருக்கு வாழ்க்கைக்கே பிரதானம் என் தங்கச்சி புருஷனை விட நீங்க எவ்வளவு புத்திசாலி உங்க புத்திசாலித்தனத்தை இந்த வியாபாரத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உலகத்தோட சகல சம்பத்துகளும் நம்மள பார்த்து சலம் போடுங்க வசதியான வாழ்க்கைய நம்ம வீட்டு வாசல்ல பல்லாக்கு தூக்கிட்டு வந்து நிக்கும் சாந்தா எடுத்து திறமை இருக்க லட்சம் பேர்ல யாராவது ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவனால் அவனுக்கு கொடுக்கப்படுற வரப்பிரசாதம் அந்த அறிவை வியாபாரத்துக்கு பயன்படுத்த சொல்லி வியாதிய போக்க உடலை அறுத்து உயிரை காப்பாத்துற டாக்டரோட கத்தியை எடுத்து வெண்ண வெட்ட சொல்லி அமர கீதத்தை எடுப்புற வீணை எடுத்து அடுப்புக்கு விறகா இருக்க சொல்றியடி அது நியாயம் இல்லை நான் சொல்றதுதாங்க நியாயம் உங்க அற்புதமான அறிவு நீங்க வீணாக்கிட்டு இருக்கீங்க நீங்க தேர் இழுக்க வேண்டிய யானை இப்போ இலக்கியங்கிற தெரு குப்பை வண்டி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க உயிருக்கு மேலா மதிக்கிற இலக்கியத்தை குப்பை நான் சொல்றேன் சொந்த வாழ்க்கைக்கு சுகம் தர முடியாத உங்க இலக்கியம் குப்பைதான் நடி சொல்லு எடுத்த மதிக்காத நீ என் கூட வாழ தகுதி எனக்கு வேண்டிய வசதிகள் செஞ்சு தராது உங்க கூட நானும் வாழ தயாரா இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போடி வழிய போறேன் என்னைக்கு வியாபாரம் செய்யணும்னு உங்க புத்தி கெட்டுதோ அன்னைக்கு வந்து என்ன நீங்க கூப்பிடுங்க வர்றேன் கூப்பிடுறேன் என்னவோ போறேன் பொருள் பெருசா பூச்சி கட்டிக்கிட்டு இருக்க போறோம் அப்படியே போக வேண்டியதானே எல்லாம் எடுத்து வச்சாச்ச எங்க காவேரி ஜானகி பிளாஸ்க் கேரியர் எங்க சீக்கிரம் மணி ஆகுது இல்ல வண்டியை கொண்டாந்து போட்டுக்கொள்ள நிறுத்தி சொல்லு ஹலோ வசந்தா ஹியர் யாரு கீதாவா என்ன விஷயம் நாங்க காஷ்மீர் புறப்படுறோம் ஒரு மாசம் நாங்க அங்க தங்க போறோமா நானும் அவரும் தான் ஓகேவா பாய் ஃபோன் கால் ஃபோன் கால் ஃபோன் கால் அம்மா வண்டி போட்டுக்கொள்ள ரெடியா இருக்குமா சரி சரி இந்த வேலு ராமு ஜானகி காவேரி இது என்னுடைய பிரசன்டேஷன் ஒரு மாசம் சம்பளம் ஐயா கொடுக்கல நான் கொடுக்கறேன் நாங்க திரும்பி வரதுக்கு எப்படி ஒரு மாசம் ஆகும் அதனால நீங்களும் வீட்டுக்கு போய் ஒரு மாசம் ஜாலியா இருந்துட்டு வரீமா என்ன சாமான் எடுத்து வைங்க வசந்த் என்ன ரெடியா நல்லா இருக்கு நான் ரெடியாயி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஒரே நிமிஷத்துல நான் ரெடி ஆயிரேன் ஓகே காஷ்மீர் சிம்லா அங்கதான் அவ தொழில் தொல்லையெல்லாம் விட்டு என் கூட தனியா இருக்க போற அந்த தனிமையில இமயம் விரிச்ச பனிப்படிக்கின் இனிமையில நானும்
அவரு மேடம், மேடம் பாஸ் மேல இருக்கிற. ஏ என்ன விஷயம்? நம்ம பிளாஸ்டிக் ஃபேக்டரியில ரெண்டு தொழிற்சங்கங்களுக்கு இடையே பயங்கரமான மோதல் ஏற்பட்டு அதனால ஃபேக்டரியே மூடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. இத உடனே அவர்கிட்ட நான் சொல்லியாகணும். இதோ பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த விஷயத்தை இப்ப அவர்கிட்ட சொல்லாதீங்க. நீங்களே இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி சமாளிச்சிருங்க. இட் இஸ் இம்பாசிபிள். அவரால் சமாளிக்க முடிஞ்சிருந்தா அது என் கவனத்துக்கே வந்திருக்காது. பிரியா என்கிட்ட சொன்னார்னா பிரச்சனை அவரையும் மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃப்ளைட் புறப்படுறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த பிரச்சனை முடியாது. அப்படின்னா நம்ம காஷ்மீர் ப்ரோக்ராம் கேன்சல். கேன்சலா? என் கனவை கலைச்சிடாதீங்க, என் ஆசையை நிராசி ஆக்கிறாதீங்க ப்ளீஸ். ஐ எம் சாரி வசந்த். புயல் அடிக்கும் போது காத்தாடி விட முடியாது. அடிக்கலாம், அலட்சியப்படுத்தலாம், அதுக்காக பொம்பளை வீட்டை விட்டு வெளியே வர்றதா? வழி இல்லாம பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தேன்னா விதின்னு உன்னை ஏத்துக்கலாம். வகை இல்லாம இப்படி வந்திருக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு அப்புறம் பிறந்த வசந்தா, அவளை பாத்தியா எவ்வளவு புத்திசாலித்தனமா வாழ்க்கையை நடத்துற? நீயுமா அண்ணா வரத்துக்கு முன்னாலே இந்த காசை குடிச்சு தொலைங்க, கட்டி கிடந்து சாவதி. ஏமா, பச்சை தண்ணி கூட கடையில காட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், யார கேட்டு காப்பி கொடுத்த? புருஷனை விட்டு வந்தவங்களுக்கு போஷாக்கா காப்பி ஏன் கொட்டணும்? என்ன என்ன பாக்குற? புருஷனை என்னைக்கு பதிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு சோறு. பெரிய என்ன நிச்சயம் இல்லாத வருமானம், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் எழுத்து எழுத்து எழுத்துதான். அவன் எழுத்து பிடிக்கிறானா? அவன் எழுத நேரத்தில் டைப் பண்ணி வச்சுக்க வேண்டியதானா? உனக்கு என்ன பிடிக்கல? பணமா? ஆமா, ஓய்வில்லாத வேலை, உறவில்லாத வாழ்க்கை. தங்க கூண்ல தனியா இருக்கிற கிளியை விட கந்தல் கூட்டுல துணையோட இருக்கிற குருவி எவ்வளவு மேல. இப்ப சொல்லு, குருவி கிளி அப்புறம் முழி உனக்கு தெரியுமில்ல? நீயா வரவழைச்சுக்கிட்டது? மாப்பிள பணக்காரரு, பல ஜோலிக்காரர், அவரை சுத்தி எப்பவுமே கியூ நிக்கும்னு. உன் தலையெழுத்து, நீயும் போய் கியூல நில்லு. உன் டேர்ன் வந்தவன சொல்லு. என்னன்னு கேட்பாரு, ஐயா நீதான் என் புருஷன், எனக்கு வாழ்வு கொடு அப்படின்னு கெஞ்சு. அண்ணா, அவளுக்கு என்ன குறைச்சல்? சொத்து சுகம் எல்லா வசதியும் இருக்கு. பெரிய சொத்து சுகம் கூடவே எடுத்துட்டு போறோம் பாரு. அவளுக்கு என்ன குறைச்சல்? புருஷன் எப்பவும் கூடவே இருப்பாரு. பெரிய புருஷன். எனக்கு என்னமோ அவ வாழ்க்கைதான் நிம்மதியின்னு தோணுது. எனக்கு அவ வாழ்க்கைதான் பிடிச்சிருக்கு. அடியே, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிடிச்சிருக்கோ என்னமோ, ஆனா இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும் போது இருக்கு. உனக்கு இன்னும் பிடிக்கலையா? எனக்கு புடிச்சாச்சு. வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? பத்திரிகை எல்லாம் நல்லா நடக்குதா? நிக்காபுல் இருக்கு, உட்காருங்களேன். காஃபி சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும். எதுக்காக நான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க எதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு அனாவசியமா சம்பிரதாய வார்த்தைகள் இடையில முடிவெடுத்தவ? அவ முயற்சி செய்ய வேண்டியவன். நான் பிரிஞ்சு போறவ, அவ தனிச்சு ஏங்கிறது நீங்க. அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவ. புரிஞ்சு போக கூடாதே உங்க உறவு மாப்பிள. அவ புரிஞ்சுக்க மாட்டான், அவளை பிறவியில் இருந்தே எனக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுப்பேன், அக்காவும் தங்கச்சி அவசர அவசரமா போய் ரொம்ப ஆசையா எடுத்து கட்டிக்குவாங்க. கட்டிட்டதுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சி பார்த்து தங்கச்சி புடவை தான் நல்லா இருக்கு அப்படின்பா, தங்கச்சி அக்காவை பார்த்து அக்கா புடவை தான் நல்லா இருக்கு அப்படின்பா. சேலையில தான் அவங்களுக்கு அதிருப்தி நினைச்சேன், ஆனா வாழ்க்கையிலையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இப்படி அதிருப்தி படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாப்பிள. அவ அக்கா கூட புருஷங்கிட்ட கோச்சிட்டு பிறந்த வீட்டுக்கே தான் வந்துட்டான். அவளுமா? ஆமா. அவளுக்கு தங்கச்சி மாதிரி வாழணும்னு ஆசை. எழுத்தாள மாப்பிளைய வந்து அவளை கூட்டிட்டு போக சொல்லி சொன்னேன். அவ பேராசைக்கு என்னால இற போட முடியாதுன்னு மறுத்துட்டார். அப்படி அவர் மறுத்த மாதிரி நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க தங்கச்சி ஆசைப்படுற வாழ்க்கையை கொடுக்கணும்னா நான் எத்தனையோ தொழிற்சாலைகளை மூட வேண்டியிருக்கும். முதல்ல ஊர் வாய மூடுறாங்க. ஆயிரம் தொழிற்சாலைக்கு அதிபதியா இருக்கிறத விட ஒரு ஆசைய மனைவிக்கு கணவனா இருக்கிறதா ஒரு ஆணுக்கு லட்சணம். நீங்க கணவருடைய கடமையில இருந்து தவறிட்டீங்க. ஒரு அண்ணனுடைய கடமையை உணர்ந்திருந்தா நீங்களே அவளை கண்டிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. நான் பொண்ணை கொடுத்தவன், அனுப்பி வைக்கிறது என் பொறுப்பு. நீங்க பொண்ணை எடுத்தவங்க, கூப்பிட வேண்டியது உங்க பொறுப்பு.
கூப்பிடுறேன். வாடா உட்காரு. எதுக்குடா என்ன வர சொன்ன? உனக்கு எனக்கு ஏற்பட்டிருக்க அவமானத்தை போக்குறதுக்கா? எனக்கு என்னடா அவமானம்? பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறது புருஷனுக்கு அவமானம் தான்டா. பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சுக்கிட்டு பின்னாலேயே போறது மட்டும் அவமானம் இல்லையா? அவங்க தான் புத்தி கட்டு போயிட்டாங்க. நாம தான் விட்டு கொடுத்து கூட்டிட்டு வரணும். அவ என்ன வியாபாரியாக சொல்றான், அது நடக்கக்கூடிய காரியமா? அதை நடத்தி காட்டுறதுக்காகத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். என்னடா சொல்ற? டேய், இன்னில இருந்து என் சொத்து பூராவும் நிர்வகிக்கிற உரிமைய நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்காக ஏண்டா நீ ஓ சிம்மாசனத்தை விட்டு இறங்க? டேய், அந்த சிம்மாசனம் என் மனைவிக்கு பிடிக்கல. அதை தொடர்ந்து வந்தா தான் அவ என்னை தொடர்ந்து வருவேங்கிறான். கும்பிளைங்க பிடிவாதத்துக்கு ஆம்பளைங்க பணிச்சு போறதா? வளைய வேண்டியது வில்லு அம்பல், பணிய வேண்டியது பொம்பளைங்க ஆம்பளைங்க இல்லடா. டேய், இது பணியாத குறையிலடா, புரியாத குறை. புரியாதவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஒடிச்சு திருப்ப முடியாத வண்டிய கொஞ்ச தூரம் ஓட்டி தானே திருப்பணும். அவங்க பாடம் படிக்கணுங்கிறதுக்காக நம்ம நம்ம பாதையை மாத்திக்க முடியுமா? இத பாரு, முறிஞ்சு போறதை விட வளைஞ்சு போறதுதான் நல்லது. இந்த வழக்கமில்லாத எங்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறீ, என்னால எப்படி இதெல்லாம் கட்டி மேய்க்க முடியும்? டேய், ஆட்சிக்கு வரவங்களாம் கத்துக்கிட்டா வராங்க, அதது கால் இருக்கடா. நீ கையெழுத்த போடு. கமான். இன்னும் ஏண்டி ரெண்டு பேரும் தூண கட்டிட்டு நிக்கிறீங்க? இவங்கள கட்டிட்டு என்னத்த கண்ணோன்னு திரும்ப போதீங்க? இப்ப தூண கட்டிட்டு என்னத்த கண்ணீங்க? விடுங்க. அதான் உங்க இஷ்டப்படி நடந்து சம்மதிச்சுட்டாங்களே, இன்னும் ஏன் முறுக்கி நிக்கிறீங்க? காபி கொண்டு போய் கொடுங்க சீக்கிரம். சீக்கிரம் கொண்டா, காபி யாரிட போகுது? ஆமா, வாழ்க்கையில வசதி வேணும்னு புருஷங்கிட்ட தானே பொண்டாட்டி கேட்க முடியும். அதுக்கு கைய நீ கடிக்கிறதா? நீ ஒண்ணு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவளை அடிக்க உரிமை இருக்கலாம்னு நினைக்கிறாரு. இங்க என்ன ஜடமா நினைச்சா எப்படி பொறுத்துக்க முடியும்? பாத்தியாடா, இதுக்கு பேர் சமாதானமா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகி போச்சுடா. ரொம்ப பிரமாதம். கட்டின பொண்டாட்டிகள் புருஷங்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கு நல்ல உதாரணம். அண்ணா, என்னம்மா சும்மா இருக்கிய? அம்மா, இன்னைக்கு நான் அந்த வாழ்க்கைக்கு போறேன், சரி, நாளைக்கு திடீர்னு இவ வந்து அதே வாழ்க்கை தான் வேணும் திருப்பி கேட்டா யார் தெருவுல நிக்கிறதா? அக்கா, காரும் பங்களாவும் கசந்து போச்சு, இனிமே அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்ப்பா. நீ ஒண்ணும் பயப்படாத. ஓகே, அப்ப நான் கிளம்புறோம். வந்தவங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போனாமே. ஏமா ரெண்டு நாள்? மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட போதுங்க. அப்பட மனசு மாறி இருக்கும் போதே கூட்டி போடுங்க. வாங்க அம்மா. இத பாருங்க, ராமனுக்கு பின்னால சீதை நடந்தாங்கிறது தான் கதை. இப்போ சீதைக்கு பின்னால ராமன் நடக்க வேண்டியதா போச்சு. போயிட்டு வாங்க. வரம்மா. சாந்தா, என்னம்மா மறக்க கூடாதத ஒண்ணு மறந்துட்டு போறியம்மா? என்னதுமா? தொட்டில உன் குழந்தை இருக்குமா? ஏமா சாந்தா, பத்து காசு வந்த உடனே பத்து மாசம் சம்பந்தப்பட்ட குழந்தைய கூட மறந்துட்டு போறியாமா? பணம் வந்தா வியாதி வரும் நியாயம், உனக்கு மறதி வந்திருக்கு அநியாயம். இது பாருமா, புருஷனும் மனைவியும் அந்யோன்யமா இருக்காங்கிறதுக்கு சாட்சி பிள்ளைதாம்மா பத்ரம். அப்போ நாங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இல்லைன்னு சொல்றீங்களா? அம்மா, நீங்க வேணா பாருங்க, அடுத்த வாட்டி வரும்போது சாட்சியோட வருவோம். சாட்சியோட வா, சண்டையோட வர போற. அம்மா, எல்லாம் அங்க பண்ணாதீங்க, இங்க பண்ணுங்க. வரேம்மா, வரேண்ணா. எம்மாடி, எம்மா, அரண்மனை மாதிரி பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இந்த கையகல கூட்டுல எப்படித்தான் வாழ போறியோ? அவசரத்துல நடந்தோம்னா ரெண்டு பேரும் இடிச்சு போக போல்ருக்க. அந்த நெருக்கத்துக்காகத்தானே இங்க வந்தது. மல்லிப்பூ வேணுமாம்மா? கொண்டா கொண்டா. எத்தனை மழை வேணா? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு பந்து இருக்கு, அப்படியே கூட இந்தா அஞ்சு ரூபாய் வச்சுக்கோ. இது பாருமா, தினம் இதே மாதிரி பூ கொண்டு வா. சரிம்மா. என்னது இது? மல்லிகைப்பூ. தெரியுது. தலையில வச்சுடுங்க. ஒரு கூட மல்லிகைப்பூ. எப்பாடி எப்பா, மயக்கம் வரும் போல் இருக்க. வரணும்னு தானே வைக்க சொல்றது. இப்ப எதுக்கா கதவை சாத்துற? படுக்க வேண்டாம். படுக்கையா? மணி எட்டு கூட ஆல, எனக்கு தூக்கம் இல்லை. வேண்டாம், நீ தூங்கு. அம்மா, இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? அதுதானே எனக்கும் புரியல. ஏதாவது விளையாடுவோமா? ஆமா, இந்த ஆடப்பட்ட ரூமுக்குள்ள என்னத்த விளையாடுறது? இன்டோர் கேம் நிறைய இருக்கே. இன்டோர் கேமா? என்னத்த விளையாடுறது? அட பல்லாங்குழி விளையாடுவோமா? ஆடுவோமே. ஆமா, என்ன பந்தயம்? தோத்து போறவங்க தோக்குறவங்க
உரியோ நான் உடுத்திருக்கிற உடையே எடுத்து போடணும். நமக்குள்ளதானே? ஆமா நமக்குள்ளதானே. ஆண்டவா என் மானத்தை காப்பாத்து. ஆமா ரொம்ப செல்ஃபிஷ். இப்பவே லேட் ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் வந்து இதோ டிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அஞ்சு நிமிஷத்துல பறக்குவாரு. விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ விசிட்டர்ஸா? இன்னைக்கு வேண்டாங்க, அவர் நாளைக்கு பாக்குறாருன்னு சொல்லுங்க. ஓகே இதோ வந்துருவாரு. என்னங்க? வாங்க வாங்க வாங்க, நேரமாச்சு. சரி குளிச்சாச்சு, இப்ப டிரஸ் எங்க? அதோ எடுத்து வச்சிருக்கேன் புது டிரஸ். சரி எங்க பாஸ் உங்க எல்லாரையும் நாளைக்கு பார்க்கறத சொல்லிங்க. மிஸ்டர் சாந்தா ராஜா எங்க கிளப்ல மெம்பரா சேர்றேன், அவங்களை சந்திக்கணும். நீங்க வெயிட் பண்ணி அவங்களை பார்த்துட்டு போலாம். ஓகே சார். பரப்படுங்க, நேரம் வச்சு நல்லா நிமிந்து நடந்து போங்க. போங்க. எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க சார். எப்படியோ படாத பாடுபட்டு மாப்பிள்ளைங்களை தேடிட்டேன். இப்ப அதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு கேட்கறாங்க. இதுக்கு நீங்க தான் சார் ஒரு வழி செய்யணும். ஓஹோ, வரதட்சணைக்கு பதிலா இப்ப எல்லாம் மாப்பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தா போதுமா? ஆமா சார். பிரபந்தமான ஐடியா. அப்புறம் எங்க வாழ்க்கையில வீட்டையும் ஃபேக்டரியும் தவிர வேற எதையுமே கண்டதில்ல சார். தயவு செய்து ஒரு உல்லாச பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எங்களை அனுப்பி வைக்கணும் சார். உங்களை அனுப்புறதா? நிச்சயமா நானும் உங்க கூட வருவேன். அப்புறம் சார், சம்பளத்துல இருந்து சேமிப்பு நிதி, அந்த நிதி, இந்த நிதி, பாதி பணத்தை பிடிச்சிக்கிறாங்க. இனிமே அதை பிடிக்காம சம்பளத்தை அப்படியே தரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். நியாயமான பிரச்சனை, நிச்சயமா சார். எங்க பிள்ளைங்க படிக்கிற செலவை கம்பெனி ஏத்துக்கணும், அதுக்கு நீங்க தான் ஒரு வழி செய்யணும். யாருக்கிட்ட ஒரு பீடி இருக்கா? சும்மா கொடுங்க, தயங்காதீங்க. இது எனக்கு புதுசு இல்ல, இதுதான் புதுசு. சிகரெட் சும்மா பகட்டு, இந்த பீடிய சுண்டி ஒரு இழுப்புழுத்தா கற்பனை என்னவா வேலை செய்யும் தெரியுமா? அப்ப நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க வந்துட்டீங்களா?
தொழிற்சாலையும் தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொழிலாளிங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சந்திச்சு தோளோடு தோள் போட்டு பேசுறேன். அவங்க என்ன ஒரு முதலாளிங்கிறத கூட மறந்து அவங்க குறைகள் எல்லாம் என்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அத்தனையும் குறிச்சு வச்சிருக்கேன். ஆலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சி ஏற்படுற திட்டத்துல இறங்கிருக்கேன். இப்ப தான் எனக்கு தெரியுமே, நீங்க அதை யார் மனசு வச்சிட்டீங்கன்னா உங்க அறிவு அற்புதமா வேலை செய்யும். என்ன இப்படி அலட்சியமா தூக்கி போட்ட? ஏழையனுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக நான் எழுதின கதை அது. இத பாருங்க, கண்ணீரை துடைக்கிறதுக்கு கதை எழுதி பிரயோஜனம் இல்ல. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு நீக்கணும். அதற்கான காரணங்களை உலகமெல்லாம் கேட்கும்படி எழுத்து மூலமா உரத்த குரல்ல சொல்லப்பா. பேசுறதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த தொழிலாளர் மேல ஈவு இறக்க இருந்துச்சுன்னா இந்த வியாபாரத்தை நல்ல முறையில வளர்த்து லாபத்துல அவங்களுக்கு பங்கு கொடுங்க. ஏ, இதுல லாபம் இல்லைங்கிறியா? நிச்சயமா இல்ல. இத பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுறது பொண்ணு, செயல்படுறதுதான் ஆணு. நீங்க ஆணா பொண்ணாங்கிறத நீங்களே நிச்சயம் பண்ணிக்கணும். அவளுக்கே உருத்தான பாணியில அவ பேசுறான். எழுத்த பத்தி அவளுக்கு என்ன தெரிய போகுது? கடைக்கு போயிட்டு வரத்துக்கு இவ்வளவு நேரமா? சீச்சி சீச்சி சீ, வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு அழுத்து போச்சு. நாலு ஆம்பளைங்க மாறி நானும் வெளியே போயிட்டு வரேன். அவங்களுக்கு வேலை வெளியில இருக்கு, போறாங்க. உங்களுக்கு வேலை வெளியிலயா இருக்கு? ஆமா, நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை கண்டுபிடிச்சேன். இத பாத்தியா நம்ம கோழி, அது போட்டுக்கு பாத்தியா ஒரு முட்டை. ஆமா, இந்த கோழிக்கு மட்டும் நல்லா இறை போட்டா 20 முட்டைக்கு மேல போடும். அப்புறம் அந்த முட்டையெல்லாம் குஞ்சாகி கோழியாகி அதெல்லாம் முட்டை போட ஆரம்பிச்சா கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய கோழி பண்ணையே உருவாயிடும். நான் வளர்க்க வாங்கின கோழியை வச்சு இப்படி ஒரு வியாபாரமா? ஆமா, கோழி பண்ண வைக்கிறதுக்கு இந்த சுற்றுப்புறம சூழ்நிலையும் ரொம்ப பிரமாதம். இந்த ஒத்த கோழியை வச்சு ஒரு பெரிய தொழிலையே உருவாக்கி காட்டுறேன் பார். ஆயிரக்கணக்கா சம்பாதிச்சு காட்டுறேன். ஒரு பொட்ட கோழியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு திட்டமா? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், முதலீடு உற்பத்தி லாபம் மூணு கணக்கு போட்டு காட்டுறேன் பார். அதுக்கு முன்னாடி பண்ணை கிளம்பா தோறப்போறேன். அப்படி சொல்லிட்ட, நான் தொட்டதெல்லாம் தொலைங்கும். விட்டாதானே? ஏன் விட மாட்டியா? நம்ம கோழிய வச்சு ஒரு கோழி பண்ணையை உருவாக்கியே தீருவேன். நம்ம கோழிய வச்சு உருவாரு கப்பல் கப்பலா முட்டையை ஏத்துமதி பண்ணுவேன். நம்ம கோழிய வச்சு நீ அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட. நம்ம கோழி ஒரு நல்ல ஜாதி கோழி, எற போட போட அது முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். சும்மா சாப்பிடுங்க, கூப்பிட்டா இப்ப வராது. நீ ஒண்ணு சும்மா தவிட்டு வரும். வெளிய போயிருக்கா? இல்ல, உள்ள போயிருக்கு. உள்ள போயிருக்கா? எங்க காணும் அது? போயிருக்கிறது வீட்டுக்குள்ள இல்ல, உங்க வயத்துக்குள்ள. நீ என்ன சொல்ற? கோழி பண்ண திட்டத்தை பத்தி வர்ணிச்சுங்களே, அந்த கோழி தான் இப்ப உங்க வயத்துக்குள்ள போயிட்டு. அந்த கோழியா அடிச்ச? என்னமோ ஜாதி கோழி அது இதுன்னு வர்ணிச்சிங்க, ருசியா இருக்கும்னு அடிச்சேன். ஒரு பெரிய தொழிலோட மூலதனத்தை அழிச்சிட்டியே. கோழி ரூபத்துல எனக்கு இன்னொரு சக்கலத்தியா? ஒரு நாள் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உன் ஆசிக்கா எந்த பாவம் செய்ய போல இருக்கு. இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். என்னங்க? என்ன
பிஸியா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? ஏதாவது கெட்ட கணவன் வந்தா தான் எந்திரிப்பாங்க போல் இருக்கு. ஆபீஸ்ல பட்டி பண்றோம், ஏன் நின்னு உட்கார்ந்து ஷீட்டே போடலாம? ஏமா இந்த ஆபீஸ்ல டைப்பிஸ்டா? நீ போற டைப்பே சரியில்லம்மா. இது பாத்தியா, இவர் ஆபீஸுக்கு வந்தாரா இல்ல வீட்டை காலி வந்து குடுக்கிற மணி வந்துருக்காரா? ஒன்னொன்னா இறக்கி வைக்கிறது கூட மணி ஒன்னாயிடும், சாப்பிட்டு மறுபடியும் ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கிட்டாருமா அஞ்சாயிடும். டென்த்து போய் ஆபீஸ் அவர்ஸ், நடுவில் பாட்டு வேற, அது என்ன கூட இல்ல இருக்கிறது நானபடி, அதுல வகுடு வேற டிரைவர் அடிச்சிருக்கான். அம்பலம், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்குமோன்னு சந்தேகமா இருக்குதா? பத்தோட பதினொன்னா நீங்களும் வந்து தூங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே. நீங்க என்ன சாதாரண எழுத்தாளரா? பொன்மணின்னு பட்டம் வேற வாங்கியிருக்கீங்க. எழுத்தாளன் கஷ்டம், எழுத்தாளனுக்கு தான் தெரியும். மாப்பிள்ள உங்க விஷயத்துல கைவிட மாட்டான்னு நினைக்கிறேன். உன்னைத்தான் நம்பி இருக்கேன், எப்படியாவது எனக்கு வாழ்வு கொடு. அம்மா வணக்கம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? வாழ்வு கொடுன்னு கேக்குறாரு, தர முடியுமா? என்னது? ஏமா என்னது உன்னதுன்னு கிட்ட, நாங்க முதலாளி மாப்பிளை பார்க்க வந்திருக்கிறோம், இடையில இருக்கிற ஆளாக்கு உனக்கு உனக்கு எல்லாம் சொல்ல தேவையில்லை. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. எங்க அப்படியே என்ன விஷயம்? வணக்கங்க. வணக்கங்க. உட்காருங்க. ஒரு சின்ன சிபாரிசு. சிபாரிசா? பரிதாபப்பட வேண்டிய கேஸ். என்ன இருக்கு? வறுமை. அதான் எல்லாருக்கும் வறுமை. சார் தான் பண்டித மணி மதிவானம், பழந்த மணி இலக்கியங்கள்ல ரொம்ப பாண்டித்யம் உள்ளவர், ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் ரொம்ப பாண்டித்யம் உள்ளவர் சொல்லிட்டீங்க. எழுத்தாளர் கையில துண்டா தோல்ல போட்டுங்க சார். நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காரு. மாப்பிள சமீபத்துல கூட தொல்காப்பிய சிந்தனைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுக்கு நான் ஏதாவது செய்யணுமா? மாப்பிள நீங்க பெரிய மனசு பண்ணி நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். என்ன சிபாரிசு பண்ண சொன்னாரு? கையெழுத்தெல்லாம் நல்லாவே இருக்கும். நீங்க என்ன கொடுத்தாலும் அது சம்பளமா பெரிய மனசு பண்ணி வாங்கிக்குவாரு. ஆயிரம் ரூபாய். ஆயிரம் ரூபாய் சம்பளம்? அந்த வேலையை எனக்கே கொடுத்துருங்க. இது சம்பளம் இல்ல சன்மா. எழுத்தாளர்களை நான் ஏவராளியா பயன்படுத்த மாட்டேன். இவர் எழுதின தொல்காப்பிய சிந்தனைகளை விலைக்கு வாங்கி அதை மலிவு பதிப்பா வெளியிடப்பாரு. ரொம்பவும் நன்றி. ஏ மாப்பிள, நிறைய பணம் வந்துருச்ச, இப்ப சாப்பாடெல்லாம் இப்படி மூணு வேலை தானே, ஆறு வேலை இல்லையே. கொஞ்சம் வரீங்களா? இத எங்கிட்ட கேட்காதீங்க, உங்க அருமை தங்கச்சி இருக்கட அவளை கேளுங்க. எவ்வளவு அழகா இருக்குது. என்னங்க 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 இப்ப பாருங்களேன், இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குது. இதே மாதிரி நம்மளும் ஒரு பங்களா கட்டணும். நிச்சயமா கட்டும். நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் ஆகும். 2 லட்சம் ரூபாயா? எனக்கு தெரியுமே, நீங்க எதுலயாவது மனசு வச்சுட்டீங்கன்னா உங்க அறிவு அற்புதமா வேலை செய்யும். என் பொண்டாட்டியாச்சே, உனக்கு தெரியாம இருக்குமா? வாங்க. மலையப்பதி பிசினஸ்ல நம்ம கம்பெனிக்கு 2 லாக்ஸ் லாஸ். 2 லாக்ஸ்? சார், ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி உங்களோட விவாதிக்கிறது. என்ன சொல்லுங்க? 6 மாசத்துக்கு முன்னால நம்ம விற்பனைக்கு அனுப்பிச்ச மலிவு பதிப்புகள் எல்லாம் விலை போகாம திரும்பி வந்திருக்கு. அப்படியா? மதிவாளர் இலக்கிய திறமையை மக்களால புரிஞ்சிக்க முடியுது. சரி பரவாயில்ல, நம்ம ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் அதை பிரிச்சு பரிசா கொடுத்துருங்க, அவங்க படிச்சு பயன்பெறட்டும். அது இல்ல சார் நம்ம பிரச்சனை. அதனால ஏற்பட்ட பாதிப்பு கம்பெனிக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். இதை எப்படி நாம ஈடு செய்ய போறோம்? இந்த கம்பெனிக்கு எவ்வளவோ லாபம் கிடைச்சிருக்கு, இந்த நஷ்டம் ரொம்ப சாதாரணம். என்னுடைய சர்வீஸ்ல நஷ்டமே ஏற்பட்டதில்ல சார். இனிமே இந்த மலிவு பதிப்பு பிசினஸே நிறுத்திக்கணும். நான் சொல்றதை செய்ய வேண்டியதுதான் உங்க வேலை. அந்த பிசினஸ் தொடர்ந்து நடக்கட்டும். நல்லதை செய்துதான் எனக்கு பழக்கம், சொல்றதெல்லாம் செய்ய என்னால முடியாது சார். சொல்றதை செய்ய விரும்பாத பிஏ எனக்கும் தேவையில்லை. மேடம். ராஜினாமாவா? காரணம்? மலிவு பதிப்பு வெளியிட்ட முன்கூட்டியே வியாபாரத்திற்குள்ளே நான் தடுத்தேன், அவர் இலக்கிய துண்டுன்னு தொடர்ற. அதுக்காகவா? ஆமா மேடம், வெற்றிக்கு துணை போனவன் தான், தோல்விக்கு சாட்சியாக்க விரும்புறேன். இத பாருங்க, வெற்றி விட தோல்விக்கு தான் துணை தேவை. நீங்க சுட்டி காட்டின அந்த குறையை நான் நிவர்த்தி பண்றேன். தயவு செஞ்சு போய் வேலையை பாருங்க. தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேலை பார்க்கறது முறையில்லைங்க. பிளீஸ், அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை மாதிரி பொறுப்பானவங்க வேலையை விடத நான் கொஞ்சம் கூட விரும்பல. தயவு செஞ்சு போய் வேலையை பாரு. மேடம், ஐ செட் ப்ளீஸ். மலிவு பதிவு இதுக்கெல்லாம் இவருக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. இல்லைங்க. என்ன? இலக்கிய படைப்புகளை எல்லாம் மலிவு பதிப்பா வெளியிட்டு வியாபாரம் பண்ணீங்களே,
அந்த வியாபாரம் என்னாச்சு? வேலை போகல, இருந்தாலும் வீணாகல. என்ன செஞ்சீங்க? விற்காத அந்த புஸ்தகத்தை எல்லாம் தொழிலாளிங்க படிச்சு பயன்பாட்டுமே நான் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டேன். உங்க வீட்டு சொத்து எடுத்து ஊருக்கெல்லாம் தானம் பண்றதுக்கு நீங்க செஞ்ச இந்த மலிவு பதிப்பு வியாபாரத்தாலே 2 லட்சம் ரூபாய் ஃபேக்டரிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி ஈடு செய்ய போறீங்க? தொலைஞ்ச இடத்துல தான் தேடி எடுக்கணும். தொடர்ந்து அதே வியாபாரத்தை செய்ய போறேன். எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. மறுபடியும் நஷ்டத்தை ஏற்படுத்தி என்ன அந்த பழைய வாழ்க்கைக்கு இழுத்துட்டு போன நீங்க பாக்குறீங்க. அது ஒரு நாள் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். என்ன என்ன சொன்ன? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளையில இருந்து வியாபாரத்தை நானே ஏத்துக்க போறேன். நீ ஏத்துக்க போறியா? தாராளமா ஏத்துக்க. இந்தாடி சாவி. சாவியை மட்டும் கொடுத்தா வண்டிய வேணா நீ எடுக்கலாம். கடிவாளம் என் கையில தான் இருக்கும். நெருக்கமான சுகம் கேட்டேன். இதுதான் நெருக்க சுகம். எனக்கு எந்த சுகமும்
அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது, அரசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புருஷனை நெஞ்சு மறக்காது. அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது, அரசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புருஷனை நெஞ்சு மறக்காது. அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது, அரசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புருஷனை நெஞ்சு மறக்காது. கை கெட்டும் எந்த பயமும் சில காலம் போனால் கசக்கும், உன் கண்ணில் தோன்றி மறையும் வெறும் காணல் நீரும் இனிக்கும். அது சரி அது சரி புரியுது புரியுது. அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது, அரசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புருஷனை நெஞ்சு மறக்காது. புடவையை நானும் பின்பற்றி பொண்ணுங்க புத்தி பின்புத்தி உன் புடவையை நானும் பின்பற்றி பூவை பறித்தது என் புத்தி, கை புண்ணா போனது முள் குத்தி. அது சரி அது சரி புரியுது புரியுது. அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது, அரசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புருஷனை நெஞ்சு மறக்காது. தண்ணிக்கு போறா செல்லம்மா உன் தலையில் தூக்கி பாரம்மா, தண்ணிக்கு போறா செல்லம்மா உன் தலையில் தூக்கி பாரம்மா, பானைக்கு அதுதான் தலையம்மா, நமக்கு பட்டண வாசம் சுகமம்மா. அது சரி அது சரி புரியுது புரியுது. அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது, அரசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புருஷனை நெஞ்சு மறக்காது. அது சரி அது சரி புரியுது புரியுது. Oh.
என்னங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன அப்படி மகா தப்பு செஞ்சுட்டேன்? இத பாருங்க, உங்க புள்ள இருக்கிற கோலத்தை நீங்களே பாருங்க. என்னங்க நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்படி புள்ளைய கூட கவனிக்காம அப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. குழந்தைய கவனிக்க வேண்டியது நீ, நான் இல்ல. ஆமா, நானும் கவனிச்சிட்டு இருந்திருப்பேன். நீங்க ஒழுங்கா வியாபாரத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு சமயம் நான் ஒருத்தர் எப்படி சமக்க முடியும்? குழந்தையை சுமக்கிறது உன் பொறுப்பு, வியாபாரத்தை சுமக்கிறது உன் கொழுப்பு. இப்ப எல்லாம் பேசுறீங்க, பேச வைக்கிறீங்க. இனிமே குழந்தை நீதான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். வேலை வேலைக்கு அதுக்கு என்னெல்லாம் சரியா கொடுக்கணும், புரிஞ்சுதா? மேடம், இட் இஸ் டைம் டு ஸ்டார்ட் ஃபார் தி ஆபீஸ். கதாசியர் ராஜாவை பார்க்கிறேன், உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் வருவார். வணக்கம் சாந்தா, ஃபேக்டரிக்கு போய் அங்க போய் பாருங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். எதுங்க? ஆமா சார், நீங்க என் கருத்துக்கு வந்தவர். நான் உங்க கருத்துக்கு வந்தவரா? உங்க கதைகள் மூலமா. ஓஹோ, உங்க கதைகள் ஒண்ணும் வாழ்க்கையை தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டு சார். நீங்க எழுதிய நண்டு வலையிலே ஒரு கெண்டை மீனுங்கிற கதை அற்புதமான கற்பனை. அது கற்பனை இல்ல, நடந்த சம்பவம். என் கதைகள் எல்லாமே வாழ்க்கையில எனக்கு ஏற்படுற அனுபவங்கள் சார். இதுல உங்க கையெழுத்து வேணும். உங்களை அடிக்கடி சந்திக்க இந்த ரசிகைக்கு உங்க அனுமதி வேணும். கொடுக்கப்பட்டது. பட்னியாவே
ஜி. வாங்க மா, வாங்க நா. ஜெய் 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 குடு 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 வந்து ஜெய் 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 ஜெய். எப்படி மாட்டே? என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவ ஆனந்தமா ஆர்ப்பாட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் சபிக்கப்பட்டவ, சஞ்சலப்பட்டுகிட்டு இருக்கேன். அடியே, அக்கறை பார்த்து மாடு மேயாது, அக்கம் பார்த்து பொண்ணு ஆகாதுன்னு சொல்லுவேனே, நீ கேட்டியா? கேட்காதனாலதானே இப்படி கெட்டு எழுந்து நிக்கிறேன். உனக்கு என்னம்மா குறைச்சு? சீதை பெத்த லவனும் குசலம் மாதிரி தங்க விக்கிரங்களா ரெண்டு குழந்தைல பெத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இவனுங்க லவனும் குசலும் தெரியாது, ஆனா நான் மட்டும் நிச்சயமா சீதைதான். அரண்மனையை விட்டுட்டு சீத காட்டுல வந்து பெத்த மாதிரி நான் இந்த அநாத கிராமத்துல பெத்து வச்சிருக்கேன். ஆசைப்பட்டது தப்புதான். ஆமா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நீ ஏமா இங்க இருக்கணும்? அது ஓ வீடு, ஓ சொத்து. உன் புருஷனை கூட்டிக்கிட்டு அங்க போக வேண்டியது தானே? போலாமா? ஆனா அக்கா என்ன குத்தி காட்டுவாளே, குதர்க்கமா பேசுவாளே. அவகிட்ட அந்த வாழ்க்கைக்கு திரும்பவே மாட்டேன்னு வீரப்பா இல்ல பேசிட்டு வந்திருக்கேன். அப்ப கஷ்டப்படு. இத பாருங்கண்ணா, அக்காவும் அத்தாலும் அங்கேயே இருக்கட்டும், நாங்க திரும்பி பழைய வாழ்க்கைக்கே போயிடுறோம். இதுக்கு நீங்க தான் எப்படியாவது உதவி செய்யணும். சொட்ட விழுந்ததுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிறேன். என்னண்ணா, இப்பாவது ஒத்துக்கிறியா? சைவத்துல இருந்து அசைவத்துக்கு போறதுதான் கஷ்டம். அசைவத்துல இருந்து எப்ப வேணா சைவத்துக்கு வந்துடலாம். ஆமா, நீ கூப்பிட்டவன் புருஷ இழுத்தெடுப்புக்கெல்லாம் வருவானா? இந்த நரகத்துக்கே வர சம்மதிச்சாரு, அந்த சொர்க்கத்துக்கா வரமாட்டேன்னு சொல்ல போறாரு. அவரை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கிறேன். இப்ப சொல்லுமா, மாப்பிள்ள கோதன் ராவனா தெனால் ராவனா? அம்பலம், ஆக வேண்டிய வேலையை கவனிப்பா. அந்த தெனால் ராவனை நான் கைவிட மாட்டேன். நன்றிங்க.
உங்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சிருக்காமே, அப்படின்னா என்ன சார்? கெட்டிக்கார எழுத்தாளர்களை ஒத்துக்காத கூட்டத்துக்கு ஒங்கி தலையில ஒரு கொட்டு கொட்டி ஒத்துக்க வைக்கிற ஒரு ஸ்தாபம். கங்கராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்காமே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வருத்தப்படுறேன். ஏன்? என் பெருமையை தெரிஞ்சுக்க உனக்கு ஒரு சாகித்ய அகாடமி தேவைப்பட்டிருக்கேன். ஓ மேடம், இதோ வந்துட்டேன். மிஸ்டர் கூப்பர் இன்னைக்கு லண்டன்ல இருந்து வர்றாரு, அவரை வரவேற்க நான் ஏறோடுறம் போகணும். அயக்கூடாது, உனக்கு மிட்டாய் வாங்கி குடுக்கறேன். கங்கராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இப்ப சாகித்ய அகாடமி பரிசுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களே, காசுக்காக கணவனுடைய உணர்ச்சிகளை காலடியில போட்டு மிதிக்கிற ஒரு மனைவியோட கதை ரோஜாவின் ராஜாங்கம். ரொம்ப அற்புதமான கதை சார். அது கதையில் என்னுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கையா? அந்த மிதிபடுற உணர்ச்சிகள் எல்லாம் என்னுடையது. உங்க இதயம் ரொம்ப புண்பட்டு இருக்கு போல இருக்கு, அதுக்கு மருந்துட உங்க அனுமதி கிடைக்குமா? என் அனுமதி கேட்டுத்தான் நீங்க இவனை எடுத்துக்கிட்டீங்களா? இது குழந்தை. குழந்தையும் கலைஞனும் கொண்டாடுற இடத்துக்கு உங்க நல்ல செய்தி கொண்டு வரவங்க கதவை தட்டித்தான் உள்ள நுழையணுங்கிற அவசியம் இல்லை. இனிய துணையோடு புதிய பயணம். வாங்க. ஹலோ ஹலோ, தேங்க்யூ. ஏந்திரம்மா, நீ செஞ்ச வேலை நல்லா இருக்க. என்ன செஞ்ச? நம்ம வீட்டு செய்திய அழகா அட்டப்படத்துல கலர்ல போடாம இப்படி உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கே, நல்லா இருக்கா? கலர் மாறி போச்சு, கருப்பா போச்சு. இல்ல டே, பரிசு வாங்கினதுக்காக எல்லாரும் விருந்து கொடுக்குறாங்களா, நம்ம வீட்லயே விருந்து கொடுப்பாண்டா. போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு மாப்பிள பொண்ணு ரெண்டு பேரையும் ஒன்னா. ஆமாடா, கூட்டிட்டு வரோம். சீக்கிரத்தி இப்படி வந்துடு. ஏ சார், சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? சேர்ந்து இருக்க வேண்டிய மாப்பிள பொண்ணு ரெண்டு பேரும் நம்ம பத்திரிக்கையில போட்டிருக்கிற மாதிரி எதிரும் புதிருமா இருக்காங்கம்மா. அப்படியா? அது தெரியாம தான் அம்மா அவங்கள விருந்து கூட்டுவான்னு சொல்றாங்க. ஏ பல்லி, நீ பாட்டுக்கு பிரிஞ்சவங்க சேர்ந்துருவாங்களா? அவங்களை அந்த பணக்கார வாழ்க்கைக்கு தள்ளாரே பிரபு, அவரை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் ஆபீஸ் பத்திரமா பார்த்து. நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன விஷயம்? நம்ம சாந்தா அவங்களுக்கு என்ன, அவங்கதான் நான் சாதிக்க முடியாதான் சாதிச்சுட்டு இருக்காங்களே. வெற்றியை பத்தி நான் பேச வரல, சாந்தாரைய போற வீழ்ச்சியை பத்தி பேச வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த படத்துல இருக்க இந்த பொண்ணு கவனத்துக்கு வருதா? அதுல அழுகி போட்டு நான் பட்டம் சூட்டின பொண்ணு மாப்பிள. இவ அளவுக்கு நீங்க பட்டம் சூட்டதுனால ஆபத்து வரல, ஆனா என்னைக்கு என் தங்கச்சியுடைய அறியாமைக்கு கப்பம் கட்ட ஆரம்பிச்சுங்களோ அன்னைக்கு தான் ஆபத்து ஆரம்பம். அன்னைக்கே இவகிட்ட யாராவது மாட்டுவான்னு நினைச்சேன், ஆனா இது நம்ம ராஜாவா இருப்பா நான் எதிர்பார்க்கவே. விதி அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய உங்க இஷ்டத்துக்கு மாத்துறீங்க, அது எதுல கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? மாப்பிள, உங்க விளையாட்டு விபரீதமா போயிடாம பாத்துக்கணும். இதுக்கு நான் வழி பண்றேன், வாங்க வீட்டுக்கு போலாம். நான் விருந்து சாப்பிட வரல மாப்பிள, விவரத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்ச? முந்தி எல்லாம் வியாபாரம் அதே நினைப்புல இருந்தப்ப கூட உங்க மனசுல நான் இருந்தேன், இப்ப என் பக்கத்திலேயே இருந்தும் உங்க மனசுல நான் இல்லாம போயிட்டேன். இப்போ என் அறிவை வேற ஒரு முக்கியமான பிரச்சனை குழப்பிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை தானே? ஆமா. இது பிரச்சனை இல்ல, உங்க பிரியம். அவ குழப்பி இருக்கிறது உங்க அறிவு இல்ல, மனசு. என் மனசுல நீ தான் நிறைஞ்சிருக்க. இல்ல, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சந்தேகமா? என்ன சந்தேகம்? மறுபடியும் பட்டணத்துக்கு போலான்னு சொன்னப்போ மறுத்தீங்களே, அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன புரியுது? உண்மையை சொல்லுங்க.
அவளுக்கு உங்களுக்கு எத்தனை நாளா தொடர்பு? என்ன வளர, அவளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இல்லாத போட்டோ உங்க சட்டம் பைக்கு எப்படி வந்தது? அழகு போட்டியிலதான் அவன் எனக்கு போட்டியா வந்தான்னு நினைச்சேன். இப்ப என் வாழ்க்கையிலையும் போட்டியா வந்துட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். வசந்தா, நீ என்ன நம்பினா உனக்கு நான் காரணம் சொல்ல தேவையில்லை. நீ என்ன நம்பல, நான் என்ன காரணம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மேடம், சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டு விழா. அவசியம் போனமா? ஆமா, ஆல்ரெடி அக்செப்டட் ப்ரோக்ராம். வர்த்தக பிரமுகர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு. மாளிகையின் பக்கத்திலே ஒரு குடிசை. அந்த குடிசை பெண் பெறுகின்ற இந்த சொர்க்க இன்பத்தை முத்துச்சரம் அணிந்த மாளிகை ராணியால் பெற முடியுமா? முடியும். பெரியோர்களே, தாய்மார்களே, திருமதி சாந்தாராஜா அவர்களே வருக. இன்றைக்கு பாராட்டு பெறும் திருமதி சாந்தாராஜா அவர்கள் வர்த்தக உலகிலே வரலாறு காணாத பெரும் சாதனையை உண்டாக்கியிருக்கிறார். வீட்டுக்குள்ளே பூட்டி கிடக்கும் ஜீவன்தான் பெண் என்ற நீதியை மாற்றி வெற்றி குடி நாட்டிய திருமதி சாந்தாராஜா அவர்களுக்கு இந்த பாராட்டு பத்திரத்தை நமது வர்த்தக சங்கம் சார்பாக அளிக்கின்றேன். Mr. President, ladies and gentlemen, Mrs. Shanti Raja has opened a new way in export business. I congratulate her on this happy occasion. இலக்கிய ரசனையே நம் இருவரையும் இணைத்தது. அந்த இரு கரையை இணைத்த பாலம் இப்பொழுது உடைந்து விட்டது. இக்கரையிலே நான் என்னை தேடுகிறேன், நீயும் அக்கரையிலே பொன்னை தேடுகிறாய். நம் வழியே நாம் பிரிந்து போக நான் விவாகரத்து கேட்கிறேன். இக்கரைக்கு அக்கரை பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரை பச்சே இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும். இக்கரைக்கு அக்கரை பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரை பச்சே என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை. இக்கரைக்கு அக்கரை பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரை பச்சே Thank you.
சம்சாரியின் ஆசை சந்நியாசம், அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம். சம்சாரியின் ஆசை சந்நியாசம், அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம். காணலுக்கு மானலையும் கண்கண்ட காட்சி, கண் முன்னே காணுங்கள் ஒரு கோடி சாட்சி. இக்கரைக்கு அக்கரைப்பட்டே என்றும், இக்கரைக்கு அக்கரைப்பட்டே. நீ உன் வாழ்க்கையை நோக்கி வீசிய புயல் நினைச்ச, ஆனா இப்ப புரியுதா அவ யார் வாழ்க்கையை நோக்கி வீசிய புயல்? புயலா பூகம்பமா அவ என் வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்க. அந்த பொல்லாதவளோட போதையில மயங்கி அப்புறம் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காருங்க. சாந்தா, உங்க புருஷன் ஒரு அற்புதமான கலைஞர். அவனை நீங்க கொண்டாட மறந்தீங்க, இன்னொருத்தி கொண்டாடி கொண்டு போயிட்டேன். தப்புதான், என் தவறு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவர் கும்பிடவும் கொண்டாடவும் நான் தயாரா இருக்கேன். இத பாருங்க, நீங்க கொடுத்த இந்த பதவியும் வேண்டாம், அந்தஸ்தும் வேண்டாம். என் புருஷனையும் குழந்தைய எனக்கு மீட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். அவ வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறா, அவளை வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? வசந்தா, பழுத்த மரத்தை நோக்கி பறக்கிற பறவை மாதிரி படாடவும் என வாழ்க்கையை நோக்கி நானும் பறந்தேன். பழுத்த மரத்துல பறவை மாத்திரம் வராது, பாம்பு கூட வரும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாதீங்க சாந்தா, உங்க வாழ்க்கையை அழிக்க நினைச்ச அந்த கருணாகத்தை நான் அடிச்சு கரெக்டா.
birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Usha. I pray God bless you. நம்ம நட்பு தொடரணும்னு சொல்லி இதை விட்டு நடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு புருஷனையும் பிள்ளையும் மறந்தேனே. காரும் பங்களாவும் காட்டின கவர்ச்சியில அவரோட எண்ணத்தையும் எழுத்தையும் நான் ஏளனம் பண்ணினே. கேட்டியாரா, உன் மனைவிக்கு புத்தி தெரிஞ்சிருச்சு, போதை தெளிஞ்சிருச்சு. இப்ப அவ உன் இலக்கிய தெரிஞ்சுக்க தயாராயிட்டா. முறிஞ்சு போன உறவை முட்டு கொடுக்கறதுக்காக நீ கட்டி வந்திருக்கிற கதை இது. கதை இல்லடா, பட்டு திருந்தி பழைய வாழ்க்கையே போதும்னு வந்திருக்கிற பெண்ணோட சரித்திரம். என்ன பழைய வாழ்க்கையே போதும்னு சொன்ன? ஆமாங்க, கண்ணில் பட்டது எல்லாம் பிடிக்கணுங்கிற ஆசையில கையில் இருக்கிறது நழுவு விடுற தப்புங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கோடி பணம் சேர்க்கறதை விட கொண்டவருக்கு சேவை செய்யறதா ஒரு பெண்ணுக்கு சுகம் தரக்கூடியதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்னங்க, நமக்கு இடையில வந்து இந்த வாழ்க்கை வேண்டாம், வாங்க நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம், வாங்க. அந்த வாழ்க்கையில படுக்க ஒரு கட்டில் தான் இருக்கும், பரவாயில்லையா? அந்த ஒரு கட்டில் ஒரு கழிச்சு தூங்குறதுதான் சுகம் இருக்கு, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க சங்கீதம் பாடுற வெள்ளி பாத்திரம் கிடையாது, சத்தம் போடுற அலுமினிய பாத்திரம் தான் இருக்கு. சமைச்சுக்க முடியுமா? வெள்ளி பாத்திரத்துல வச்சு வேடிக்கை பாக்குறத விட அலுமினிய பாத்திரத்துல இருந்து அள்ளி போட்டு சாப்பிடுறது ஒரு ஆனந்தம் இருக்குன்னு அனுபவத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க நானு. ஏன் மாப்பிள்ள ஆறி போன பொண்ணை கீறி பாக்குறீங்க? அவதான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றாரு, திரும்ப ஏத்துக்குங்க மாப்பிள்ள. பாதகம் பண்ணவங்க பாதத்துல விழுந்தா மன்னிச்சு ஏத்துக்கறதா மனித பண்பு, பாடச மறந்துட்டு ஏத்துக்கலாம். ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல நான் ஒண்ணு இதயம் இல்லாதவன் இல்லடா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவ இப்படி ஏங்கி தவிச்சு என் காலில் வந்து வேணுங்கிறதுக்காக நான் நடத்தின நாடகத்தை தான் இப்ப நீங்க பாத்து. வீட்டுக்கு போறியா? போ, நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா உன்னுடைய உறவால இவ வயத்துல வளர்ற குழந்தைக்கு வழி சொல்லிட்டு போ. என்னடா எங்கிட்டயே புதுசா கதை சொல்ற, இவளுக்கு எனக்கும் உறவா? இவ வயசுல வளர்ற குழந்தைக்கு நான் தகப்பனா? என் மனைவியை திருத்தணுங்கிறதுக்காக நான் நடத்தின நாடகம் இது. நாடகம் உன்னாலதான் போட முடியுமோ, நாங்களும் நல்லாவே நம்பும்படியா போடுவோம். இந்த பாருங்க, கோர்ட்டுக்கு போய் கூண்டுல நின்று வீணா கெட்ட பேர் எடுத்துக்காதீங்க. பேசாம நான் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு தரணும்? 10 லட்சம். ஒன்லி 10 லட்சம். 10 லட்சமா? எதிர்பார்த்தேன். அதனாலதான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். பணத்தை இப்பவே வாங்கிக்கிறியா? பாக்கியை நான் கொடுக்கிறேன். சின்ன கொசுரு எந்தர்ரா சார், பெண்களை வச்சு பிளாக்மெயில் பண்றதா இவன் பொழப்பு. இன்னைக்கு வாக்குமூலத்தோட வகையா பிடிச்சு கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏமா உஷா, உனக்கு தனியா சொல்லணுமா? போய வாமா. என்ன மன்னிச்சிடுங்க, இத நானா செய்யல, இந்த பாவி சொல்லிதான் செஞ்சேன். இவன் சொல்லுக்காக நீ இல்ல ஜெயிலுக்கு போற? நான் ஜெயிலுக்கு போகல. இவ்வளவு நாள் இவங்க பிடியில சிக்கி இருந்து இப்ப இந்த கொடுமையான ஜெயில இருந்து விடுதலையாக்கு போக போறேன். அன்பு தங்கையாள், கடவுள் ஒரு நாளைக்கு எல்லா மனுஷனையும் கூப்பிட்டு என்ன வர வேணா கேளுங்கன்னு சொன்னாராம். ஒருத்த அதிகாரம் கேட்டானா, ஒருத்த பணத்தை கேட்டானா, ஒருத்தி அழக கேட்டாளா, ஒருத்தி அன்ப கேட்டாளா? ஆனா எல்லாருமே ஒன்னே ஒண்ணு மாத்திரம் கேட்காம விட்டாங்களா? அதாம்மா திருப்தி. என்னதான் இருந்தாலும் திருப்தி இல்லைன்னா வாழ்வே இல்லை. அவங்க அவங்க தங்களுக்கு கிடைச்சதை வச்சு திருப்தி பண்ண, புரிஞ்சுதா? இப்பதானே சொன்னேன், அக்கறை இருந்தாத்தான் பச்சை யாருக்குமே பிடிக்கும்னு. கொஞ்சம் தள்ளியா இருந்தா இப்படி மேல விழுந்து பிச்சு பிடிக்காதீங்க. அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையும் இச்சை, இல்லாத
பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும். இக்கரைக்கு அக்கறப்பட்டு என்றும் இக்கரைக்கு அக்கறப்பட்டு